அர்த்தம். இங்கே தான் நம்ம ரொம்ப ரொம்ப நம்ம நடைமுறை வாழ்க்கைக்கு பயன் தரக்கூடிய இடம் அப்படின்னா இந்த அகம்புறம் தான். நம்ம சொன்னோம் பார்த்தீங்களா, தாட்டு நம்ம கண்ட்ரோல் இல்லை, திங்கிங் மட்டும்தான் நம்ம பண்ணுறோம், உள்ளே எந்த வேலையும் கிடையாது. அகம்னு நம்ம எதை சொல்கிறோம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னு வச்சிங்களேன், அகம்னு நம்ம சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, மனசை எப்பயும் மனசை பற்றி தான் பேசுகிறோம். மனசை வந்து நம்ம அமைதியாக வச்சுக்குவோம், மனசை வந்து எப்பயுமே பாசிட்டிவ் தாட்டே இருக்கணும், மனசை மனசை நம்ம வடிவமைக்கணும்னு நினைக்கிறோம்ல, மனசு இப்படி இருந்தால் நல்லது, இதை தான் அகங்கிறோம். அகம் எப்படி வேணாலும் இருக்கலாம், நம்முடைய செயல் வந்து புறத்தில் நியாய தர்மத்துக்கு உட்பட்டு நல்ல செயலாக இருக்கணும், அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. அகத்துக்கு எந்த ரூல்ஸுமே கிடையாதுங்க, அகம் எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆனால் புறம் அப்படி இல்லை, ஏன்னா புறம் வந்து நம்ம மற்றவங்களோட தொடர்பு படுத்தி இருக்கிறோம், அப்படிங்கும்போது அது தர்ம நியாயத்துக்கு உட்பட்டதாக இருக்கணும், மற்றவங்களுக்கு இடைஞ்சல் இல்லாதான் இருக்கணும், ஒரு நேர்மையான செயலாக இருக்கணும், எல்லாத்துக்கும் நல்லதாக செயலாக அமையணும். ஆனால் அகங்கிறது நம்மளை மட்டும் சார்ந்தது, அது நமக்கு அது எப்படி இருந்தாலுமே அது ஒன்றுமே பிரச்சனை கிடையாது. ஓகேங்களா, புறம் தான் ரொம்ப முக்கியமான விஷயம், புறத்தை நம்ம நல்லா நல்லபடியாக வச்சுக்கணும். இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ நம்ம புறத்தில் எப்படி செயல்படுறதுங்கிறது தான் சரவணன் இவ்வளோ தூரம் சொன்ன அப்படி. மிக முக்கியமான விஷயம் என்னென்னா, முடிஞ்சு போனது எல்லாமே அகமாக எடுத்துக்கணும். எத்தனை பிரச்சனை வந்திருந்தாலும் சரி, என்ன தகராறு, என்ன சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, இந்த சனத்தில் முடிஞ்சு போனது எல்லாமே அகம் அப்படின்னு எடுத்துக்கங்க. நமக்கு இருக்கிற வேலை, இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு என்ன செயல் செஞ்சால் நல்லது, இந்த மாதிரி நம்ம சிந்தனை பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா நம்முடைய வாழ்க்கை கண்டிப்பாக ரொம்ப நல்லாயிருக்கும். அதாவது இந்த கணத்தில் முடிஞ்சது எல்லாமே அகம்தான், முடிஞ்சு போச்சு. நேற்று மதியானம் போன வினாடி வரலும் முடிஞ்சு போன வரலுமே முடிஞ்சது முடிஞ்சது தான். நம்ம கையில் இருக்கிறது என்ன, இப்போ இருக்கிறதா நம்ம கையில் இருக்குது. இப்போ நம்ம இதுக்கு என்ன செயல் செஞ்சால் நல்லது, நமக்கு ஒரு மோசமான சூழ்நிலையே வந்தால் கூட இந்த மோசமான சூழ்நிலையில் என்ன செயல் செஞ்சால் நல்லது, இதை தான் நம்ம பார்க்கணும். ஒரு உதாரணம் சொல்லணும்னா, இந்த கூகுள் மேப் இருக்குது பார்த்தீங்களா, கூகுள் மேப் ரூட் காட்ட முடியல, எப்படி போகிறது என்னென்னு ரூட் காட்ட முடியல, அது ரூட் காட்டுது. நீங்கள் தப்பான ரூட்டில் அந்த ரூட்டில் காட்டுறதுலாம் வேறு ரூட்டில் போயிட்டீங்க, அது உங்களை திட்டுமா, ஐயோ நான் அந்தாண்ட ரூட்டை சொல்கிறேன் நீ அந்தாண்ட போகிற நேரம் கேட்குமா, கேட்காது. நீங்கள் இருக்கிற இடத்துலேருந்து இப்போ எப்படி வரணும்னு காட்டும், கேட்டுங்களா, நீ அது வந்து லெஃப்டில் போக சொல்லுது, நீங்கள் ரைட்டில் பூந்து ஒரு சந்தில் பூந்து போயிட்டீங்க, அது உங்களை திட்டாது. இப்போ இருக்கிறீங்கள இங்கேருந்து எப்படி வரணும்னு காட்டும், அது மாதிரி நம்ம வச்சுக்கணும். முடிஞ்சதெல்லாம் முடிஞ்சது தான், இப்போ என்ன செயல் பண்ணணும், இப்போ என்ன நம்ம பண்ணோம்னா மற்றவங்க ஹெல்ப்பாக இருக்கும், அந்த மாதிரி வச்சிட்டோம்னா நம்ம புறம் நல்லாயிருக்கும். அகம்புறத்தில் நீங்கள் என்ன சந்தேகம் கேட்டாலும் இதுதான் பதில், எது நடந்திருந்தாலும் நடந்தது ஓகே, இப்போ நாம் என்ன செய்யணும், என்ன செஞ்சால் எல்லாத்துக்கும் நல்லது அப்படின்னு வந்துட்டிங்கன்னா வாழ்க்கை நம்ம வாழ்க்கையும் நல்லாயிருக்கும், நம்மளை சார்ந்திருந்தவங்க வாழ்க்கையும் ரொம்ப நல்லாயிருக்கும். இதை ஃபாலோ பண்ணணும். அடுத்து இந்த புரிதல் பற்றி உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் என்னுடைய நம்பர் சரவணனுடைய நம்பர் இருக்குது, நீங்கள் புக்கு படிச்சிருக்கிறீங்க, ஐயாக்கிட்டே பேசுனா கூட நீங்கள் பேசலாம், ஐயாவுடைய நம்பர் கூட நம்ம குறித்து கொடுத்துட்றோம், எல்லா புக்லேயுமே இருக்கும், இல்லைன்னா நீங்கள் குறிச்சிக்கிங்க, ஐயாட்ட பேசுனா கூட நீங்கள் பேசலாம். ஏன்னா வந்து ஐயாவும் எல்லாருடைய ஃபோனும் அட்டன் பண்ணுவார், ஏதாவது அவர் வேறு வேலையாக இருந்தாருன்னா மிஸ்டு கால் பார்த்து கூட உங்களுக்கு பேசுவார். இப்படி ஒரு குருநாதர் கிடைக்கிறது மிகப்பெரிய விஷயம். ஒரு பொதுவாக ஒரு குருநாதரை போய் சந்திக்கணும்னா அது முன்னாடி 4-5 கேட் இருக்கும், அந்த கேட்லாம் தாண்டி அப்புறம் போய் அவரை பார்க்கணும். ஐயாவுக்கு எந்த கேட்டும் கிடையாது, ஐயா ரொம்ப சிம்பிள் எளிமையாக இருக்கார், எப்படி உண்மை எளிமையாக இருக்குது அதுமாதிரி இருக்கார். நீங்கள் எப்போனாலுமே ஐயா போய் பார்க்கலாம், எங்கக்கிட்ட பேசலாம். இன்கேஸ் நாங்கள் ஒரு ஒர்க்காக இருந்தால் கூட நாங்கள் மிஸ்டு கால் பார்த்து கண்டிப்பாக பேசுவோம். நாங்கள் பிஸ்னஸ் மேனுங்கிறதுனால கொஞ்சம் பகல்லலாம் ஒர்க்காக இருப்போம், 8-8 மணிக்கு மேலே ஃப்ரீ ஆகிடுவோம், ஒரு 10 மணி வரலும் டைம் கொடுத்துருவோம். டைம் கொடுத்து நீங்கள் சந்தேகம்னா கூட கேட்கலாம் பேசலாம். இப்போ நம்ம புரிதல் எல்லாமே வந்துட்டோம், கன்ஃபர்மேஷனுக்கு வந்துடலாமான்னு யோசிக்கிறேன். ஏன்னா நான் யாருங்கிற சப்ஜெக்ட் பேசலாமான்னு நினச்சேன் நான், ஏன்னா டைம் இப்போயே வந்து 5 ஆகிடுச்சு, அதனால் கன்ஃபர்மேஷனுக்கு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி தோணுது. நான் யாருங்கிற சப்ஜெக்ட் வந்து புரிஞ்சவனுங்கிற கட்டாயம் கிடையாது,
அது அந்த சப்ஜெக்ட் புரிஞ்சிக்கிட்டேன், இன்னொரு கிளாரிட்டி கிடைக்குங்கிறதுக்காக தான் நினச்சிட்டு இருந்தேன். நான் என்ன பண்ணலாம், நான்யார் பேசலாமா இல்லை நம்ம வந்து நான்யார் பேசலாமா, சிம்பிளாக முடிச்சிடலாமா, அது புரிஞ்சிக்கிட்டிங்கன்னா ஈஸியாகிடும். இப்போ இந்த நான்யார்னு வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய மகான்களாக நிறைய ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. ரமணர் மகரிஷி பார்த்திங்கன்னா நான்யார்னு கேள்வி கேளுங்கிறாரு. நிறைய பேர் வந்து இந்த நான் யாருங்கிறத வந்து உள்ளே ஆராய்ச்சி பண்ணணும்னு நான் சொல்கிறாங்க. இப்போ நாம் அந்த ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறோம். நாம் வந்து என்ன பண்ண போகிறோன்னா, நாம் சொல்லக்கூடிய இந்த நான்கிறது இந்த உடலையோ நம்ம பேரையோ சொல்லலை. இந்த நான் இருக்கிறேங்கிற உணர்வு இருக்குது பார்த்திங்களா, அந்த உணர்வை பற்றி தான் நம்ம பேசுகிறோம். இன்னும் சொல்லணும்னா, இப்போ எனக்கு வந்து எனக்கு ஏன் கோபம் வருது, எனக்கு மட்டும் ஏன் இப்படி கஷ்டம் வருது அப்படின்னு உள்ளே ஒன்று கேட்குது இல்லை. நான் நல்லாதேன் இருந்தேன், எனக்கு மட்டும் ஏன் இப்படி கஷ்டம் வருது, எனக்கு மட்டும் ஏன் இப்படி வந்து சூழ்நிலை அமையுது அப்படின்னு உள்ளேருந்து ஒன்று கேட்குதில்ல, அந்த உணர்வு, இந்த நான்கிற உணர்வு, அந்த உணர்வை தான் நாம் பார்க்க போகிறோம். ஓகேங்களா, இது ரொம்ப கவனமாக கவனிங்க. இந்த ஒரு வகையில் நீங்கள் இந்த நான் யாருங்கிறத புரிஞ்சிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இதை பற்றி சந்தேகம் துளியும் வராது, இதோட முடிஞ்சிடும். ஓகேங்களா, இப்போ நான் உங்கள் கிட்ட ஒரு கொஞ்சம் கேள்வி கேட்குறேன். இப்போ உங்களை பார்த்து நீங்களே இந்த நான்கிற உணர்வு யார், நான்கிற உணர்வு என்னன்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்கிறத எனக்கு கொஞ்சம் நாலஞ்சு பேராக சொன்னீங்கன்னா அதுலேருந்து நாங்கள் போகிறது வசதியாக இருக்கும். மைக் எங்கே இருக்குது, மைக் கொஞ்சம் கொடுமா. ஓகே, கேள்வி என்னென்னா உங்களை நீங்களே உள்ளே இருக்கக்கூடிய அந்த நான்கிற உணர்வு யாருன்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? கொஞ்சம் பரவாயில்ல, தப்பாக சொன்னாலும் தப்பு இல்லை, சும்மா சொல்லுங்கள். இந்த உடல், உயிர் சம்மந்தப்பட்டது நான். நான் அதே நான் வேறு பதில் நான் அப்படியே கொடுங்கம்மா. ஆ ஓகே, இன்னும் பதில். ஆறாம் அறிவு படித்த ஒரு மனிதன். இன்னும் ஏதாவது பதில் சொல்கிறீங்களா? என்னங்க? ஆத்மாவினுடைய அகங்காரம். ஓகே, உடல் உள்ளம் ஆன்மா சேர்ந்தது. கடைசியில் குடும்பம் அவரும் கேட்குறாரு. ஏ சொல்லுங்க. எல்லாம் பரமாத்மாவின் அம்சம் ஆத்மாவாக இருக்கு. சரி, இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா ஆன்மா பரமாத்மானுடைய இது, இதை வந்து யாரும் நிரூபிக்க முடியாது. சும்மா ஆன்மீகத்தில் ஒரு வார்த்தையை வச்சு நம்ம சொல்கிறோம், இந்த உயிர் அப்படிங்கிறோம், எல்லாமே சொல்கிறோம். இந்த நான் யார், இந்த நான்கிற உணர்வு என்னன்னு நம்மளால் பார்க்க முடியல. உங்ககிட்ட இன்னொரு கேள்வி கேட்குறேன். இதில் வந்து தண்ணி இருக்கு, தண்ணியின் வடிவம் என்ன? தண்ணிக்குன்னு ஒரு வடிவம் இருக்கா? தண்ணி வடிவு இருக்கா? இல்லை. இப்போ இந்த பாட்டிலில் இருக்குது தானே, இப்போ இதுக்கு ஒரு வடிவம் இருக்கா இல்லையா? இது வந்து ஒரு வடிவம் இருக்குது. இப்போ கேட்டோம்னா என்ன சொல்லுவோம்? தண்ணியின் வடிவம் பாட்டில்னு சொல்லுவோம். இந்த தண்ணியை என்ன பண்ணுறோம், இப்போ இந்த தண்ணியின் வடிவம் என்ன? இது டம்ளரின் வடிவம், டம்ளர் ஆகிடுச்சு. இப்போ இதில் இருந்தபோது பாட்டிலாக இருந்துச்சு, இங்கே இருக்கும்போது டம்ளர் ஆகிடுச்சு. இப்போ நான் யாருன்னு கேட்கும்போது ஐயா சொன்னாங்க நான் ஒரு ஆசிரியன் அப்படின்னு சொன்னாங்க, அவருடைய பணியை சொல்கிறாங்க. இப்போ நாம் என்ன பண்ணுறோம்னா, இப்போ நீங்கள் யார் அப்படின்னா உங்களுக்கு ஒரு அனுபவம் வருது பார்த்தீங்களா. இங்கே என்ன அனுபவம், ஞான முகாமில் கலந்துக்கிற அனுபவம் இருக்குல்ல, ஞான முகாமில் கலந்து கொள்பவன் அப்படின்னு ஒரு அனுபவம் இருக்குங்களா? இப்போ ஒரு அனுபவம் இருக்குது. இப்போ நீங்கள் இங்கேருந்து என்ன பண்ணுறீங்க, வீட்டுக்கு போகிறீங்க, வீட்டுக்கு போய் உங்கள் குழந்தைங்களை பார்க்குறீங்க. அப்போ நீங்கள் என்ன வாயிடுறீங்க, பெற்றோர். நாளை காலையில் மண்டே ஆஃபீஸ் போகிறீங்க, சக ஊழியனை பார்க்குறீங்க. அப்போ நீங்கள் யார்? ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி யார், ஒருத்தர் முதலாளியாக இருப்பார், ஒரு சக ஊழியனாக இருக்கார். நம்ம என்ன சூழ்நிலையை எதிர்கொள்கிறோமோ அந்த சூழ்நிலைக்கு தகுந்த
நபராக மாறுறோமா? கரெக்டுங்களா? இந்த தண்ணி இந்த பாட்டில் இருந்தப்போ பாட்டில் ஆச்சு, இந்த டம்ளரில் இருந்தப்போ டம்ளர் ஆகிடுச்சு. இது வெசல், பாத்திரம், உள்ளே இருக்கிறது தண்ணி. இந்த பாத்திரத்தினால தண்ணிக்கு ஒரு வடிவு வருதா, வடிவு வந்துட்டுருக்கா? எந்த பாத்திரத்துக்கு இந்த தண்ணி போகுதோ அந்த வடிவத்தை தண்ணி எடுத்துகிட்ருக்கு. இது எல்லாத்துக்கும் புரியுதா? இப்போ இந்த சப்ஜெக்டை மட்டும் உங்களுக்கு எங்கேயாவது புரியலன்னு வச்சிங்களேன், அந்த புரியாத நேரத்துலேயே உடனே எனக்கு கேளுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அதை கடந்து வந்துட்டிங்கன்னா அடுத்து புரியாமல் போயிடும். ஓகேங்களா? இப்போ தண்ணி மாதிரி தான் இந்த நான்கிற உணர்வு. இந்த நான்கிற உணர்வுக்கு நிரந்தர வடிவம் கிடையாது. நிரந்தரமான நான்கிறது ஒரு நான் இருக்குது, அது வேறு, அதை நம்மால் அடையவே முடியாது. அதனுடைய வெளிப்பாடு தான் நம்ம எல்லாருமே. நான் சொல்கிற இந்த நான்கிறது நாம் அன்றாடம் பேசக்கூடிய மனோரீதியான உணர்வு ரீதியான நானை பற்றி நான் சொல்லிகிட்ருக்கேன். ஓகேங்களா? இந்த நான் எந்த சூழ்நிலையை அல்லது எந்த அனுபவத்தை அனுபவிக்கிறதோ அந்த அனுபவத்திற்கு தகுந்த அனுபவிப்பவனாக மாறுகிறது. நான் சொல்கிற வார்த்தையை எதையுமே மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த நான் எந்த அனுபவத்தை அனுபவிக்கிறதோ அந்த அனுபவத்திற்கு தகுந்த அனுபவிப்பவனாக மாறுகிறது. அதாவது இந்த தண்ணி எப்படி எந்த பாத்திரத்தில் ஊற்றுகிறோமோ அந்த பாத்திரத்தினுடைய வடிவத்தை எடுக்குது பார்த்தீங்களா, அது மாதிரி இந்த நான்கிற உணர்வு என்ன அனுபவத்தை ஃபேஸ் பண்ணுதோ அந்த அனுபவத்தை அடையுது. இப்போ நீங்கள் வீட்டில் இருக்கும்போது குடும்ப உறுப்பினர், இங்கே ஞான முகாமில் கலந்து கொள்பவர், இப்போ உங்ககிட்ட கேட்குறேன், உங்கள் கார் இருக்குது, உங்கள் காரை நீங்கள் பார்க்குறீங்க, அப்போ கார் பார்க்கப்படும் பொருள், நீங்கள் காரை பார்ப்பவன், இது புரியுதா? இதே டவுட் இருக்கா? நீங்கள் ஒரு பேனா வச்சுருக்கீங்க, பேனா வச்சிருக்கிறேன்னு நினைக்கும்போது பேனா உங்களுடைய உடைமை, நீங்கள் பேனாவை உடையவர்கள், கரெக்டுங்களா? இப்போ பேனாவை உடையவன்னு நீங்கள் போனதுக்கு பேனா உங்ககிட்ட இருக்கிறது காரணமா, இல்லை நீங்கள் பேனா உடையவனாக இருக்கிறதுனால பேனா உங்ககிட்ட இருக்கா? பேனா இருக்கிறதுனால தான் நீங்கள் பேனா உடையவனாக மாறினீங்க. ஓகேங்களா? ஓகே, இந்த அளவு கிளியராக புரிஞ்சிட்டீங்க தானே? இப்போ அடுத்தது, உங்களுக்கு ஒரு கோபம் வருதுன்னு வச்சுக்கோங்க, கோபம் வந்த வெட்டி நீங்கள் என்ன ஆகிறீங்க? நீங்கள் கோபப்படுபவனாக மாறுறீங்க. இது கிளியராக புரியுதா? கோபம், கோபங்கிற உணர்வு எப்போ உங்களுக்கு வெளியே வருதோ அப்போ நீங்களாம் யார்? கோபப்படுபவன். உங்களுக்கு ஒரு பயம் வருதுன்னு வச்சுக்கோங்க, அப்போ நீங்கள் யார்? பயப்படுபவன். பயப்படுபவனுக்கு பயம் வந்ததா? பயம் வந்ததால் அவன் பயப்படுவனாக மாறினானா? கிளியராக புரிஞ்சுக்கிட்டீங்க, ரொம்ப மகிழ்ச்சி எனக்கு. ஏன்னா எனக்கு இதுவரையிலும் கொண்டு வரதுக்கு தான் எனக்கு கஷ்டம். நீங்கள் கிளியராக புரிஞ்சிட்டீங்க, பயம் வந்ததால் நம்ம பயப்படுவோம்னா மாறிட்டோம். என்ன அனுபவம் வருதோ அந்த அனுபவத்திற்குரிய அனுபவிப்புனா மாறிட்டோமா? ஓகே. இப்போ இந்த அனுபவம் எனக்கு பிடிக்குது, இந்த அனுபவம் எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்கிற ஆள் யாருங்க? அந்த அனுபவத்தால் வந்த அனுபவிப்பவன் தான் இந்த அனுபவம் எனக்கு பிடிக்குது, இந்த அனுபவம் எனக்கு பிடிக்கலன்னு சொல்கிறான். இப்போ என்னென்னா, எனக்கு இப்போ முதல்ல பயம் வருது, எனக்குன்னு வருதுங்கிறதே தப்பு, நானே அங்கே இல்லை, முதல்ல பயம் தான் வருது. பயம் வந்ததை நான் ஐடென்டிஃபை பண்ணோடனே நான் பயப்பட்டவொன்னா நான் என்ன நான் ஃபீல் பண்ணுறேன். முதலில் வந்தது பயம், ரெண்டாவது வந்தது பயப்பட்டவன். இந்த பயப்பட்டவனுக்கு தான் இந்த பயம் பிடிக்கல, எனக்கு இந்த பயம் பிடிக்கலங்கிறான். ஆனால் இவன் உருவானதே பயத்தால் தான் உருவாயிருக்கிறான். நல்லா புரியுதுங்களா? பயத்தால் உருவான பயப்பட்டவன் பயம் எனக்கு பிடிக்கவில்லை அப்படிங்கிறான். இந்த டம்ளரால் டம்ளர் வடிவம் எடுத்த அந்த தண்ணி இந்த வடிவம் எனக்கு பிடிக்கலங்குது, இந்த டம்ளர் எனக்கு பிடிக்கலங்குது. இது எப்படின்னா, பயம் என்பது நிஜம், பயத்தால் உருவான பயப்பட்டவன் என்பவன் பயத்தினுடைய நிழல். நிழல் என்ன சொல்லுது? நிஜம் எனக்கு பிடிக்கலங்குது. இது இன்னும் விளக்கமாக சொல்லணும்னா, பயமும் பயப்பட்டவனும் இணைந்தால்தான் அது ஒரு முழுமை. அனுபவமும் அனுபவிப்பனும் சேர்ந்தாதான் முழுமை. இரண்டையும் பிரிக்கவே முடியாது, ஏன்னா அனுபவத்தால் தான் அனுபவிப்பை வந்திருக்கிறான். ஆனால் அந்த அனுபவிப்பை என்ன சொல்கிறான்? இந்த எனக்கு அனுபவம் பிடிக்கல, இது எனக்கு பிடிச்சிருக்குது, இது பிடிக்கலன்னு அவன் வந்து தரம் பிரிக்கிறான். தரம் பிரிக்கிற தகுதி இல்லாதவன் தரம் பிரிக்கிறான்.
ஒரு நாணயத்தினுடைய இரண்டு பக்கம் மாதிரி, அது பிரிக்க முடியாது. ரெண்டு பக்கம் இருக்கிறதுனால ரெண்டு நாணயம் கிடையாது, ஒரே நாணயம் தான், பிரிக்கவே முடியாது. நாம் பிரிக்க முற்படும் போது தான் எல்லா பிரச்சனையுமே வருது, அங்கே தான் முரண்பாடு வந்துடுது. பழம் எதாவது வச்சுருக்கேன் மகையில் பழம் இல்லையா? ஒரு பால் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, ஒரு முழுமையான ஒரு பால் இருக்குது, ஒரு பழம் கூட ஆப்பி பழம்னு வச்சிங்களேன், முழுமையான ஒரு ஆப்பி பழம் இருக்குது, அது முழுமை. அந்த முழுமை வந்து ஒரு பாதி அனுபவிப்புனா இருக்குது, ஒரு பாதி அனுபவமாக இருக்குது. அது ரெண்டாக கட் பண்ணி ஒரு முழு பழத்தை வந்து உருட்டி விட்டீங்கன்னா என்ன ஆகும்? உருண்டு ஓடிடும், ஃப்ளோவில் இருக்கும், ஈஸியாக ஃப்ளோவில் ஆகிடும். அதில் அனுபவிப்பம் பிரிஞ்சு ரெண்டாக வெட்டி உன்னோட ஒன்று ரெண்டு அடிச்சுன்னா என்ன ஆகும்? ஊட்டிவிட்டா ஓடுமா? எப்போ உங்களுக்கு இந்த அனுபவம் எனக்கு பிடிக்குது பிடிக்கலன்னு சொல்கிறீங்களோ அப்போவே அங்கே என்ன ஆகிடுது, அந்த முழுமையில் முரண்பாடு வந்து ரெண்டாக உடஞ்சிடுது, ஃப்ளோ ஆகாது, என்றைக்குமே அங்கே தீர்வே கிடைக்காது. எனக்கு பயமே பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவளும் உங்களை விட்டு பயம் போகாது. பயப்பட்டவனுக்கு அங்கே வேலையே இல்லைன்னு எப்போ புரிஞ்சுக்கிறானோ அப்போ அந்த பயம் ஃப்ளோ ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக பயப்பட்டவனும் போயிடுவோம். அனுபவம் ஃப்ளோ ஆகும்போது அனுபவிப்பவனும் ஃப்ளோ ஆகிடுவோம். இதை புரிஞ்சிட்டிங்கன்னா இந்த நான்கிறது நிரந்தரமான ஒன்று உள்ளே கிடையவே கிடையாது. அவன் எந்த அனுபவத்தோடு முரண்படுறானோ அந்த அனுபவத்தினால ரெண்டாக பிளந்துடுறான்னு அர்த்தம். இது இந்த மையத்தை நம்ம புரிஞ்சிக்கிட்டோம்னா எல்லா பிரச்சனையுமே எங்கள் தீர்வாயிடும். இதுதாங்க அந்த நான் யார், இது எல்லாம் புரிஞ்சிட்டிங்களா? நமக்கு ரைட்ஸே கிடையாது. நமக்கு என்ன ரைட்ஸ் கிடையாது? நமக்கு ஒரே அனுபவத்தையோ உணர்வையோ இது வேணாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு நமக்கு உரிமையே கிடையாது. ஏன்னா அதனுடைய நிழல் தான் அந்த உள்ளே இருக்கக்கூடிய நான், அது எந்த உரிமையுமே கிடையாது. எப்போ இந்த நான் வந்து தன்னுடைய இயலாமையை புரிஞ்சுக்குதோ, உள்ளே இருக்கிற இயலாமையை புரிஞ்சுக்குதோ, அப்போவே அனுபவம் பிரவாகமாக போகும்போது அனுபவிப்பனும் பிரவாகமாக போயிடுவான். இவ்வளோதாங்க அந்த புரிதல், ரொம்ப எளிமையானது. காலையிலிருந்து நம்ம பார்த்த புரிதல் இதுதான். இது பார்த்தா மிகப்பெரிய ஞானத்தை ஒரு ஆஃப் டேவில் சொல்லிட்டோம் அப்படிங்கிற மாதிரி தோணும், இவ்வளோதானா அப்படின்னு தோணும். எளிமையாக கொடுத்ததுனால இதை யாரும் கம்மியாக இட போட்டுறாதீங்க. இது வந்து உங்களுடைய வாழ்க்கையே புதிய பரிணாமத்துக்கு மாற்றிடும். நமக்கு இன்னும் நம்முடைய எனர்ஜி ஃபுல்லாக வெளி செயலுக்கு வந்துடும், ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். நம்முடைய எஃபிஷியன்சி அதிகமாகிடும், வாழ்க்கையை வந்து ஒரு ரெசிபி தன்மையாக மாறிடும். இப்போ தான் வந்து நான் எல்லாத்தையுமே புதுசாக பார்க்க ஆரம்பிப்போம். நம்ம உள்ளே போராடாத வாழ்க்கை தான் ஒரு முழுமையான வாழ்க்கையே. ஒரு சின்ன ஒரு கதை, சிந்தாமணி கல்னு ஒரு கல் இருக்குது, அதை தேடி ஒருத்தவங்க காட்டுக்கு போகிறோம். எல்லா வைரக்கல்லை விட ரொம்ப விலை உயர்ந்த கல் சிந்தாமணி கல், மிக உயர்ந்த கல். அதை தேடி வந்து அந்த புதையை தேடி ஒருத்தன் காட்டுக்கு போகிறான். போகும்போது அவனுக்கு சொல்லப்பட்டிருக்கு அந்த கல் அவ்வளோ சீக்கிரம் உனக்கு கிடைக்காது, மிகவும் அபூர்வமான கல், இந்த கல் கிடைக்கணும்னா உனக்கு விதி இருந்தால் தான் கிடைக்கும், உனக்கு கிடைக்கணுங்கிற ஒரு அமைப்பு இருந்தால் தான் கிடைக்கும், அதுவும் உடனடியாக கிடைக்காது. அதை தேடி பல ஆண்டுகள் நீ தேடணும். அப்படி பல ஆண்டுகள் தேடி அலைந்த பிறகு தான் உனக்கு அது கிடைக்கும் அப்படின்னு அதை பற்றி ஒரு கருத்தோட தகவலோடு ஒருத்தர் காட்டுக்கு போகிறான், போய் தேடுறான். சந்தர்ப்பவசத்தில் அதிர்ஷ்டவசமாக அவன் தேட ஆரம்பித்த அரை மணி நேரத்தில் அந்த கல் அவன் கை கிடச்சிடுது. கல் எடுக்கிறான், எடுத்த உடனே இதனுடைய தகவல் பார்க்குறான், இது அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது, இது வந்து பல ஆண்டுகள் தேடணும் அப்போ தான் கிடைக்கும்னு சொன்னோடனே இந்த கல் அந்த கல் அல்லன்னு சொல்லி கீழே போட்டு போயிடுறான், மறுபடியும் தேட ஆரம்பிச்சிட்றான். அது மாதிரி ஞானம்னா அவ்வளோ சீக்கிரம் யாருக்கும் கிடைக்காது, லட்சத்தில் ஒருத்தருக்கு தான் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு முன் கருத்தோடு நம்மளாம் வந்து உட்காந்துருப்போம். இந்த எளிய புரிதல், இந்த உண்மை தான் அந்த ஞானம். இது வல்ல அது இதை தாண்டி ஏதோ இருக்குது நீங்கள் தேட ஆரம்பிச்சிங்கன்னா காலம் ஃபுல்லாக நம்ம தேடிட்டு தான் இருக்கும். கிடைக்கிறதற்கரிய இந்த புரிதல் நமக்கு இப்போ வந்து கொடுத்துருக்குறோம். ஸ்ரீ பகவத்தேய அவர்கள் ரொம்ப எளிமைப்படுத்தி கொடுத்ததுனால அதை நம்ம கொண்டு வந்துருக்குறோம், இங்கே வந்து கொண்டு வந்து சேர்த்துருக்கோம். இதில் இருக்கக்கூடிய சந்தேகத்தை கிளியர் பண்ணிட்டு இதுதான் நாம் அடைய வேண்டிய புரிதல், நீங்கள் எப்போ முடிவு பண்ணுறீங்களோ அப்போ வந்து அது உங்களை வழிநடத்தும். எப்போ நீங்கள் அகத்தில் சரணாகதி அடைகிறீங்களோ உங்கள் வாழ்க்கையே டோட்டலாக மாறி போயிடும். மிகப்பெரிய கஷ்டம் கூட ஈஸியாக கலந்துடலாம். நம்ம உள்ளே போராடாதப்ப எவ்வளோ பெரிய துயரத்தெல்லாம் கூட ஈஸியாக கலந்துடலாம், ஒரு மேட்டரே கிடையாது. வாழ்க்கையில் வந்து துயரங்களையும் கஷ்டங்களையும் கடப்பது தான் மிகப்பெரிய கஷ்டம். அதை எளிமையாக கடக்கக்கூடிய வழியை தான் இப்போ கற்றுக் கொடுத்துருக்குறோம். அந்த புரிதல் தான் கொடுத்துருக்கோம். உங்களுக்குள்ளே நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா முடிஞ்சு வேலை, அவ்வளோதான்.
நீங்கள் விசுவாசத்தோடு முடிச்சுக்கிட்டால் போதும். ஆன்மீகம்னா பக்தி, பக்திக்கு பிறகு சரணாகதி, சரணாகதியில் முக்தி. இதுதான் வழிமுறை. பக்தியில் அனுஷ்டானங்களை செய்வோம், நிறைய பூஜைகள் புனஸ்காரங்கள் செய்து பக்தி செஞ்சு கடைசியாக சரணாகதிக்கு வருவோம். சரணாகதிக்கு வந்து, சரணாகதிங்கிறது வந்து நம்பிக்கையின் அடிப்படையில் கூட வரலாம். நாம் இப்போ கொடுத்துருக்கிறது வந்து புரிதலின் அடிப்படையில் நமக்கு உள்ள ஒரு சரணாகதி ஆகிருக்கிறோம். இந்த புரிதலின் அடிப்படையில் இருக்கக்கூடிய சரணாகதி தான் அறிவியல் பூர்வமானது. இது வந்து இந்த நாம் புரிஞ்சு கொள்ள வேண்டிய புரிதல் இதுதான்னு நீங்கள் முடிச்சிட்டிங்கன்னா அந்த கணமே நமக்கு விடுதலை தான். விடுதலை நான் எப்படி உணர்றது ஒரு கேள்வி வரலாம் இல்லை? இப்போ ஃபீல் பண்ணி பாருங்கள். இதுக்கு முன்னாடி ஒரு பிரச்சனைக்கு நீங்கள் ரெண்டு நாள் போராடிட்டு இருந்தீங்கன்னா இதில் என்ன ஆகுங்க? ஆட்டோமேட்டிக்காக அந்த டூரேஷன் ரெண்டு நாள்ங்கிறது ஒரு நாளாக மாறலாம், இல்லை அரை நாளாக மாறலாம். அது டிசைன் பண்ணிக்கும். நமக்கு இப்போ வேலைங்கிறது சுத்தமாக உள்ள வேலைங்கிறது இல்லை அப்படின்னு முடிச்சிட்டோம். இன்னும் நம்ம எதாவது செய்யணுமா? இப்போ எனக்கு வந்து ரெண்டு நாளாக ஒரு விஷயத்துக்காக, ஒரு பிரச்சனைக்காக கஷ்டப்பட்டு இருந்தேன். இப்போ இது ஒரு நாளாக மாறுது, எனக்கு அரை நிமிஷமாக மாறதுக்கு நான் என்ன பண்ணணும்? ஒரு கேள்வி கேட்கலாம். வேறு ஒன்றும் இல்லைங்க. ஒரு ட்ரெயின் வந்து தண்டவாளத்தில் வந்துட்டுருக்குது. இன்ஜின் பெரிய ட்ரெயின், கிட்டத்தட்ட வந்து அதனுடைய கம்பார்ட்மெண்ட்டு வந்து ஒரு 100 இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இன்ஜின் மட்டும் ட்ராக் மாறுது, அடுத்த ட்ராக் அடுத்த தண்டவாளத்துக்கு மாறுது. அதோட ட்ரெயின் மாறிச்சு நம்ம எடுத்துக்கலாமா, இல்லை என்ன மாற வேண்டியது இருக்குதுன்னு எடுத்துக்கலாமா? ட்ராக் இன்ஜின் மட்டும் மாறிட்டால் போதும், ஒட்டுமொத்த ட்ரெயினும் ட்ராக் மாறிடுச்சின்னு அர்த்தம். அதுக்கு எந்த முயற்சியும் பண்ண தேவையில்லை. நீங்கள் புரிதலின் மூலம் உங்கள் கவனம் அகத்திலிருந்து புறத்துக்கு மாறிட்டால் மட்டுமே போதும், உள்ள வேலையிலன்னு முடிச்சுக்கிட்டால் மட்டும் போதும். அது எப்படி வேணாலும் நான் டிசைன் பண்ணிக்கிட்டோம். அரை நிமிஷத்தில் வர்றது நாளைக்கு ஒட்டும் நாளைக்கு அது அது பார்த்துக்கும். நீங்கள் உங்களுக்கு அந்த வேலை இல்லை. நம்முடைய வேலை புரிதலோடு முடிவடைந்து விட்டது. அதுக்கு மேலே எந்த ஒரு வேலையுமே நமக்கு உள்ளே கிடையாது. எப்போ மாறுதுன்னு பார்க்க தேவையில்ல, எதுவுமே பண்ண தேவையில்ல. நம்ம வேலை இங்கே சரணாகதியோடு வேலை முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். இந்த ஒரு மிகப்பெரிய ஒரு பணியை வந்து சிறுவில்லிபுத்தூரில் வெண்குமார் அவர்கள், கண்ணன் சார் இவங்க வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பணி செஞ்சுருக்காங்க. அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு அன்னதானம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அடுத்த வேலை பசி வரலும் அது வந்து பலன் தரும். கல்விதானம், கல்விதானங்கிறது ஒரு அறிவு புற வளர்ச்சிக்காக எடுத்துக்கிறது. ஞானதானம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த பிறவியை கடப்பதற்காக வழங்கப்பட்ட மாபெரும் கொடை. அந்த மாபெரும் கொடையை வந்து சிறுவில்லிபுத்தூர் மக்கள் பலனடைய வேண்டும் என்பதற்காக முழு மூச்சாக செயல்பட்டிருக்கிறார்கள். அவர்களை வணங்குகிறேன். ஏன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா தான் பெற்ற இன்பம் வந்து எல்லாத்துக்கும் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக மிகப்பெரிய ஒரு பணியை செஞ்சுருக்காங்க. இதை ஒன்று இதை விட சிறப்பாக ஒன்று யாருக்கும் கொடுத்துடவே முடியாது. இவங்க என்ன பண்ணிட்டாங்க, அன்னதானமும் கொடுத்துட்டாங்க, ஞானதானமும் கொடுத்துட்டாங்க. அன்னதானங்கிறது சாதாரண அன்னதானம்ல, நல்ல விருந்தே வச்சுட்டாங்க. வாழ்க்கையை கடக்கக்கூடிய பிறவி கடலை நீந்துவதற்கான ஞானத்தையும் நமக்கு கொடுத்துருக்காங்க. அவர்களை வாழ்த்துவோம், அவர்கள் நன்றி கடன் பட்டிருக்கிறோம் நாம். தங்களுடைய எங்களுடைய வேண்டுகோள் என்னென்னா, தன் கை செலவை போட்டு இவ்வளோ வேலை செஞ்சுருக்காங்க. எனக்கு என்ன தோணுதுன்னா, கண்டிப்பாக அவங்களுக்கு ஏதோ ஒரு நன்கொடை கொடுக்கணும் அப்படிங்கிற உள்ளுணர்வு வந்து தோணுது. மிகப்பெரிய ஒரு விஷயத்தை வந்து எடுத்து எல்லாத்துக்கும் கொடுக்கணும்னு இவ்வளோ பெரிய ஒரு ஆர்கனைசேஷன் பண்ணி உள்ளன்போடு செஞ்சுருக்காங்க அப்படிங்கும்போது நம்முடைய பங்களிப்பு கண்டிப்பாக இருக்க வேண்டும் என்பது என்னுடைய தாழ்மையான ஒரு வேண்டுகோள். இது வந்து எவ்வளோங்கிறதெல்லாம் முக்கியம் கிடையாது, கொடுக்கணுங்கிற உள்ளம் தான் முக்கியமாக தவிர தொகை முக்கியமே கிடையாது. அதனால் என்னுடைய வேண்டுகோள், நீங்கள் உங்களால் முடிந்தது நீங்கள் நன்கொடை கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு கொடுங்க. அவங்களுடைய செயலை ஊக்கப்படுத்துவதாக அமையும். மேலும் இன்னும் பல முகாம்களை அவர்கள் நடத்த வேண்டும். எங்களுடைய நோக்கம் என்னென்னா, இந்த உண்மையை உலகெல்லாம் கொண்டு போய் சேர்க்கணும். மாபெரும் உண்மை ஐயா கொடுத்துருக்காங்க பகவத் ஐயா. கண்டிப்பாக ஐயா மேலே வாங்கய்யா. ஐயா நான் எதாவது விட்டு போயினா இந்த ஆர்கனைஸ் பண்ணுவோம், எல்லோருமே கொஞ்சம் மேலே வாங்க. ஏ மேலே வாங்க, நம்ம எல்லாருமே கொஞ்சம் ஸ்டாண்டிங் கை திட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். போட்டோம் எடுக்கணும்.
சரவணா நீ மேடம் சொல்லு. மிகப்பெரிய பண்ணீங்க, ரொம்ப நெகிழ்ந்து பெரிய முயற்சி உங்களுக்கு தான். எல்லாம் போட்டு சாப்பாடு போட்டு அமர்க்கம் கட்டிங்க, நீங்கள் பெரிய விஷயம். அதுங்கய்யா, இந்த உண்மை நமக்கு கிடைச்ச உடனே நம்ம என்ன நினச்சோம் அப்படின்னா, ஏடா வாழ்க்கையவே புரட்டி போடக்கூடிய ஒரு எளிய புரிதலை வந்து இவ்வளோ வந்து எளிமையாக ஐயா வந்து கொடுத்துருக்காங்களே ஞானத்தைன்னு நினச்சோம். அப்போ என்ன தோணுச்சு அப்படின்னா, ஒரு உண்மை நமக்கு கைக்கு கிடச்சிருக்கு எளிமையாக. இந்த உண்மையை நாம் அது உலகத்துக்கு கொண்டு போகிற வேலை செய்யலை அப்படின்னா, அது வந்து இந்த உண்மைக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய துரோகம். நம்ம கையில் வந்திருக்குன்னா அதோட நோக்கம் என்ன, இது உலக மக்களுக்கு தெரிவிக்கணும். ஏன்னா உலக மக்கள் தெரிஞ்சு அவங்க தன்னுடைய துன்பங்களையும் துயரங்களையும் கடந்து இந்த பிறவி கடலில் நீந்த வேண்டும் என்றால் இந்த ஞானம் மட்டுமே தான் உதவி செய்யும், வேறு எதுவுமே உதவாதுங்க. அப்பேற்பட்ட ஒரு உண்மையை நமக்கு வந்து பகவத்தையா கொடுத்துருக்காங்க. அதை இந்த சிறுவில்லிபுத்தூருக்கு கொண்டு வந்து சேர்த்துறதுக்கு மாபெரும் துணை புரிஞ்சிருக்காங்க இவங்க. இவங்க நம்ம அனைவர் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். நம்மால் முடிந்த உதவியை செய்வோம். இன்னும் மேற்கொண்டு பல முகாம்களை நடத்துவதற்கு ஊக்கப்படுத்துவோம். நாமளும் உடனிருந்து உதவி புரிய வேண்டும் என்று மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கிறேன். நாங்கள் இந்த பணியை நாங்கள் வந்து எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் உலகம் ஃபுல்லாக கொண்டு போகணுங்கிறதுக்காக வேலை செஞ்சிட்ருக்கோம். யூடியூப்பில் ஐயாவுடைய எல்லா வீடியோக்களும் இருக்குது, நாங்கள் பேசுனதும் எல்லாமே இருக்குது. நீங்கள் எல்லாம் கேளுங்க, கேட்டு நண்பர்களுக்கு சொல்லுங்கள். இதை ஒருத்தவங்க புரிஞ்சிட்டாங்கன்னா இதை விட ஒரு சிறந்த ஒரு விஷயத்தை அவங்க அடைய வேண்டிய அவசியமே இல்லை. எல்லா விஷயத்தையும் அவர்களே அவர்களுக்கு சுய ஒளியாக மாறிவிடுவார்கள். இன்னொரு விஷயம் என்னென்னா, எத்தனையோ ஆன்மீக அமைப்பு இருக்குது, எல்லா ஆன்மீக அமைப்புலையும் குரு குருவாகவே இருப்பார், சீடன் சீடனாகவே கடை சொல்லியிருப்பான். இங்கே பகவத்தையா ஒன்று தான், யாரும் என்னை பின்பற்றாதீர்கள், நீங்கள் புரிந்து கொண்டால் நீங்கள் தான் உங்களுக்கு வழிகாட்டி, உங்களுக்கு ஒளி நீங்கள் தான், சுய ஒளி பெற்றவர்கள் நீங்கள் எல்லாரும் சொல்கிறார். யாரும் அவரை பின்பற்ற வேண்டிய அவசியம் இல்லை. இதில் பல படிநிலைகள்லாம் எதுவும் கிடையாது. இப்போ நீங்கள் புரிஞ்சிட்டனா நீங்கள் உங்கள் வாழ்க்கையை முழுசாக வாழுங்க. அவர் எப்பயுமே இங்கே ஆசிரமத்தை வந்து இங்கே வந்து பணி செய்யணும்னு யாருமே எதுவுமே சொல்கிறது கிடையாது. அழகாக சொல்லுவார், யாருமே இங்கே இன் பேஷண்ட் இல்லை, எல்லாருமே அவுட் பேஷண்ட்டு தான். தெளிவடைகிறவங்களும் தான் நமக்கு வேலை. தெளிவடைஞ்சிட்டா நம்ம வாழ்க்கையை நாம் சுயமாக வாழணும், நம்ம குடும்பத்தை நம்ம காப்பாற்றணும், நம்ம வாழ்க்கையை ரசித்து நம்ம வாழணும். அதுக்கான புரிதல் தான் நம்ம கொடுத்துருக்குமே தவிர, இதிலிருந்து நம்ம இன்னும் அவங்கள பின்பற்றி போக வேண்டிய அவசியமே இல்லை. புரிகிறவர்களும் தான் ஐயா வந்து குரு. புரிஞ்சிட்டா எல்லாருமே நண்பர்கள் தான். இப்போ நாங்கள் ஒரு இந்த பணி செய்கிறோம் அப்படின்னா அந்த ஒரு விஸ்வாசம், இவ்வளோ பெரிய ஒரு புரிதலை எளிமையாக கொடுத்து நம்மளாம் வழிகாட்டியிருக்கிறாங்க ஒரு விஸ்வாசத்தில் தான் நாங்கள் வேலை செஞ்சிட்ருக்கோம். இது உலகம் ஃபுல்லாக கொண்டு போகிறது நாங்கள் கடமைப்பட்டிருக்கோம். நீங்கள் எங்கே மீட்டிங் கூப்பிட்டாலும் நான் வந்து நடத்துறது நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம். அதனால் இதை பயன்படுத்தி கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டு எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க. எங்களுடைய வேண்டுகோள், ஒரு ஒரு அஞ்சு பேர் ஆறு பேராவது உங்களுடைய அனுபவத்தை நீங்கள் பகிர்ந்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு ஒரு ஃபீட்பேக் கிடைக்கும், என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத, என்ன இந்த என்ன எப்படி கொண்டு போகலாம், ஒரு நீங்கள் என்ன புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு தெரிஞ்சிச்சுன்னா இது என்ன நாங்கள் ஏதாவது நான் மாற்றணுமா, இல்லை இன்னும் எளிமையாக புரிய வைக்கிறது ஏதாவது செய்யணுமாங்கிற ஒரு ஐடியா எங்களுக்கு கிடைக்கும். அதனால் ஆர்வம் உள்ளவங்க எனக்கு கேட்டால் வாங்க, நிறைய பேர் வாங்க. ஒரு மூன்று நிமிடம் உங்களுடைய அனுபவத்தை நீங்கள் சொன்னீங்கன்னா, என்ன புரிஞ்சிட்டீங்கன்னு சொன்னீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களை வருமாறு வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். வாங்கலேன் ப்ளீஸ். ஐயா, நான் விவேகானந்தா கேந்திரா, நேரு யோகேந்திரா, பல இடத்துக்கு போயிருக்கேன், பல கோயில்களுக்கும் போயிருக்கேன். இந்த மாதிரி எளிமையாக அகம் புறம் இதை சொல்லி இந்த புற வாழ்க்கையில் செயல்பாடில் நம்ம வந்து எப்படி எப்படி நடந்துக்கிறனோ, இந்த அகத்தை வந்து நம்ம இது பண்ணக்கூடாது, அதை ஒமிட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இது பண்ணணுன்றதை ரொம்ப எளிமையாக ஒரு நாள் பயிற்சியில் ரொம்ப எளிமையாக சொல்லிட்டாங்க. அதுவும் போக பகவான் வந்து என்ன சொல்கிறாருன்னா, எல்லாருமே ஞானத்தை பெறணும் அப்படின்றாங்க. மற்றவங்க வந்து சீடர்களை உருவாக்கி அது வேறு மாதிரி மூடப்பழக்கத்தில் கொண்டு போய்கிட்டு இருக்காங்க. இது வந்து ரொம்ப இதாக இருக்குது. இது ஒவ்வொரு ஊர்லேயும் கூட நம்ம இப்படி ஒரு கூட்டத்தை போட்டு அவங்கள பயன்படுத்திக்கிட்டால் ரொம்ப நல்லா இருக்கும்ன்றது என்னுடைய விருப்பம்.
ஐயா வேற யாராவது ஐயா வாங்க, சும்மா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சேர் தான். ரொம்பலாம் தந்தை இல்லை, அன்னையோட வளர்ப்பில் இதுக்கு சொல்ல வர காரணம் சொல்கிறேன். அன்னை வந்து காட்டு வேலை இதெல்லாம் பார்த்துட்டு வருவாங்க. அங்கே கிடைக்கிற கனிகள் எதோ எதோ அவங்களுக்கு கிடைச்சதை எங்களுக்கு கொண்டு வந்து ஷேர் பண்ணி அதை ரெட்டிப்பு சந்தோஷமாக்குவாங்க. அவங்க சந்தோஷப்படுறத விட எங்களுக்கு கொடுத்து அதை இன்னும் சந்தோஷப்படுவாங்க. அது மாதிரி ஐயா அவருக்கு கிடைச்ச புரிதலை எல்லாத்துக்கும் நமக்கு பகிர்ந்து கொடுத்துருக்காங்க. அப்படியே அதை பின்பற்றி நம்ம அண்ணங்க எல்லோரும் வந்து கொடுத்துருக்காங்க. இது என்னென்னா, இந்த அறிவு இருக்குது, அதை வச்சு நம்ம அகத்தில் ஒன்றும் நம்ம பண்ணுறதுக்கு இல்லை, அறிவை எடுத்து வெளி வேலைக்கு செயலுக்கு பண்ணணும்னு சொன்னாங்க. அது நல்லா புரிதலோடு இருக்குது. நானும் அகத்தில் நிறையா வேலை பண்ணிக்கிட்டு இருந்தேன், கிண்டிக்கிட்டு இருந்தேன். அண்ணன் அந்த கண்ணாடி கிளாஸை போட்டு கிண்டி சொல்லி கொடுத்தாங்க. அது மாதிரி கிண்டுன்னு போட்டு கிண்டிகிட்டு இருந்தேன். இப்போ அதுலேருந்து கையை எடுத்துட்டேன், ஃப்ரீயாகுது. இப்போ இவ்வளோ பேசுறது கூட நமக்கு என்ன பேச்சு அதை மட்டும் தான் சிந்தித்து பேசிகிட்ருக்கேன். நன்றி. இது மாதிரி நன்றி, வாழ்த்துக்கள். அரேஞ்ச் பண்ணவங்களுக்கும் அண்ணனுக்கும் எல்லாத்துக்கும் நன்றி. சாருக்கு எல்லாம் நன்றி. நன்றி. அந்த கண்ணாடி கிளாஸில் வச்சு இவங்க காமிச்சாங்க. அப்போ அவங்க சொன்னால் நம்ம ரூம்லே வச்சுக்கணும், அது நம்ம கலகாமல் இருந்தால் நமக்கு அந்த மனசு வந்து தெளிவு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கிண்டு கிண்டு நமக்கு மனசு வந்து குழப்பமாக இருக்கும் அப்படின்னு. ஆனால் பக்கத்தில் உள்ளவங்க வந்து கிண்டுறாங்க, பிரச்சனை வரும்லா, அப்போ நம்ம அதுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்டேன். அப்போ அதுக்கு அதுக்கு தான் என்ன செய்யணும் அப்படின்னு சரியாக புரியல சார். அதை எடுத்து வைக்கணும். சரி சரி, உங்கள் கேள்வி புரிஞ்சுட்டோம்மா. புரியல, இல்லை இல்லை, நான் சொல்கிறேன். நான் ஒரு குளம் இருக்குது, ஒரு குளம் இருக்குது. குளத்தில் வந்து நம்ம வந்து தண்ணி எடுக்கணும்னு வச்சுங்க, அது கலங்கி இருக்குன்னா தெளிவுக்கு நம்ம ஒன்றும் பண்ண தேவையில்லை. கொஞ்ச நேரம் விட்டால் அது தெளிவடைஞ்சிடும். இப்போ வழியில் போகிற ஒருத்தர் வந்து கள்ள தூக்கி போடுறோம். நாம் குளம் கம்முன்னு தான் இருக்குது, நாம் வெயிட் பண்ணிகிட்ருக்குறோம். வழியில் போகிறவங்க ஒரு கள்ள தூக்கி போடுறான்னு வச்சுக்கோங்க, அலை அலையாக வருது. இப்போ அதான் அவங்க வழியில் போட்டவங்க கள்ள தூக்கி போட்டதுனால வந்து அலையை சரி பண்ணுறது நம்ம எதாவது பண்ணுமா? அங்கேயும் ஒன்றும் வேலை இல்லை. இப்போ நீங்கள் வந்து ஒரு நேர்மையாக ஒரு நியாயமாக ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கிறீங்க. உங்களை ஒருத்தங்க டிஸ்டர்ப் பண்ணுறாங்க ஏதோ ஒரு வகையில் அப்படின்னா, அதனால் உங்கள் மனசு வந்து பாதிக்குது. பாதிக்கிறது நேச்சர், யாருக்காக இருந்தாலும் பாதிக்கும். மனசு பாதிக்கிறது வந்து இயற்கையான விஷயம்னு எடுத்துக்கிட்டு அந்த புற விஷயத்துக்கு செயல் ரீதியாக என்ன பண்ணணும் அப்படிங்கிறத சிந்தனை பண்ணுங்கள். எந்த ஒரு நிகழ்வுக்குமே செயல் ரீதியான என்ன வாய்ப்பு இருக்குங்கிறது மட்டும்தான் நம்ம கையில் இருக்குது. மனசு அதனால் பாதிக்கப்படுறது நம்ம ஒன்றும் பண்ண முடியாதுன்னு நம்ம விடும்போது ஆட்டோமேட்டிக்காக சரியாகணும். இல்லை மனசு பாதிப்பதுனால சரி பண்ணியே தீருவேன் அப்படிங்கிறது தான் நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கிறது. அது நம்மளால் பாதிப்பானாலும் சரி, மற்றவங்களால் பாதிப்பானாலும் சரி, பக்கத்து வீட்டுக்காரங்களால் பாதிப்பானாலும் சரி, மன பாதிப்புங்கிறது இயற்கையான விஷயம். ஒருத்தவங்க உங்களுக்கு தொந்தரவு கொடுக்கும்போது மனசு பாதித்தா தான் நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கிறீங்கன்னு அர்த்தம். எல்லோரும் தொந்தரவு கொடுத்து நீங்கள் மகிழ்ச்சியாக உட்காந்துட்டுருக்கிறீங்கன்னா அங்கே வந்து ஏதோ முரண்பாடு இருக்குதுன்னு அர்த்தம். மனசு பாதிக்கிறது இயற்கையான விஷயம், அதை அப்படி தான் இருக்குன்னு எடுத்துக்கிட்டு அந்த விஷயம் சம்பந்தமாக புறத்தில் என்ன செய்யணுங்கிறத மட்டுமே பாருங்கள். ஒருத்தவங்க தொந்தரவு கொடுக்குறாங்க, அது என்ன புறத்தில் போடணும் அதை மட்டும் பாருங்கள் போதும். இப்போ நீங்கள் கேட்டிங்க, நான் என்ன சொல்கிறேன், மனசில் ஒன்றும் பண்ண வேணாம் தெரிஞ்சு போச்சு. வெளியில் தான் நம்ம செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டாரு ஜெயம். திருவள்ளுவர் என்ன சொல்கிறாரு, இன்னா செய்தாரை ஒருத்தர் அவர் நான நன்னயம் செய்து விடல். நீங்கள் அவங்கள பழி வாங்கிறது எதுன்னா நீங்கள் நல்லது செஞ்சு பழிவாங்க. வாங்கலாமா வாங்கக்கூடாதா? அம்மா இப்போ மனசில் ஒன்றும் செய்ய முடியாதுங்கிறது உங்களுக்கு பாதிப்பு வருது, வருத்தம் வருது, அதை ஒரு பக்கம் விட்டுருங்க. அதுக்கு தான் நம்ம ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டோம். ஆனால் வெளியில் செயல் செய்கிறதுங்கிறது நீங்கள் அறிவை வச்சு பயன்படுத்தி செய்கிறீங்க. அவங்களே கூனி குறுகிற மாதிரி நீங்கள் ஒரு நல்லது செய்யுங்களா என்ன, அவங்களுக்கு உங்ககிட்ட சொல்லலைனாலும் அவங்களுக்கு அதை வந்து கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவாங்க. அவங்க உங்ககிட்ட ஒத்துக்கணுங்கிற அவசியம் கூட கிடையாது. ஆனால் அவங்களுக்குள்ள அன்றைக்கி நைட்டு கண்டிப்பாக அவங்க டிஸ்டர்ப் ஆகியே தீருவாங்க. செஞ்சு பாருங்களேன் என்ன தப்பு, முயற்சி பண்ணி பாருங்களேம்மா. இல்லை முயற்சி பண்ணி பாருங்களேன், இதில் என்ன இப்போ என்ன வெளியில் ஒரு ட்ரையல் தானே செஞ்சு பார்க்குறேங்க. இல்லை இல்லை, நான் சொல்கிறது என்ன சொல்கிறேன்னா, இடைஞ்சல்களை இடைஞ்சல்களால் ஏற்படுற அக உணர்ச்சியை ஒன்றுமே பண்ண முடியாது. அது வேறவங்க ஒருத்தவங்க குளத்தில் கல் போகிறதும் அதுவும் ஒன்று இல்லை. அது அது வந்து அகத்தில் விட்டுருங்க. வெளியில் உங்களுக்கு வாய்ப்பு இருந்துச்சுன்னா நீங்கள் வெளியில் வம்படியாக போய் செய்யுங்கன்னு சொல்ல, வாய்ப்பு இருக்கிற போது இருக்கிற நேரத்தில்
ஒருத்தன் தப்பே செஞ்சால் நீங்கள் அவனுக்கு மீறி நல்லது செஞ்சீங்கன்னா ஒரு நேரம் இல்லைனா ஒரு நாலஞ்சு நாள் அவன் ஒரு தடவை கூட அவங்கள யோசிச்சு பார்க்க மாட்டானா? கண்டிப்பாக யோசிப்பாங்க. அந்த மாதிரிலாம் நமக்கு நிறையா ரெக்கார்ட் இருக்குது, அது தனியாக நம்ம பேசுனா நிறையா சொல்லலாம். அதனால் நீங்கள் வந்து இது ஒரு என்ன ஒரு சேலஞ்ச் டாஸ்க்காக எடுத்து நீங்கள் செயல்படுத்தி பாருங்களேன், என்ன ஒரு வாய்ப்பு நமக்கு. இதுதான் மெயின் சிக்கல்னு வச்சிங்களேன், நாம் இன்னுமே இந்த மாதிரி சிக்கல் வந்தால் இப்படி தான் செய்கிறது, செஞ்சு தான் பார்ப்போமே என்ன தான் நடக்குதுன்னு பார்க்கலாமே, என்ன இருக்குது. அதனால் லைஃப்பில் அதான் மொத்தமாக உள்ளே ஒன்றும் பண்ண முடியாதுன்னு வெளியே ஸ்போர்ட்டிவாக ஏதாவது எடுத்து ஒரு ட்ரையல் பண்ணி பாருங்களேன், என்ன தப்பு. ஒரு வெற்றி தோல்வி இலக்கு இல்லாமல் ஜாலியாக ஒரு கேம் மாதிரி செஞ்சு பாருங்களேன், என்ன தப்பு. இடம் போது எது இன்னொரு விஷயம், இப்போ வந்து சரவணன் சொன்னது ஒரு ஆஸ்பெக்ட், நீங்கள் வந்து இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நான நன்னயம் செய்து விடல், அது ஓகே. இப்போ இந்த காலத்தில் நீங்கள் நன்னயம் செஞ்சினாலும் இன்னும் ஓவராக அவங்க பண்ணிகிட்ருக்காங்கன்னு வச்சுக்கிங்க, என்ன இல்லை நீங்கள் நன்னயம் செய்து நானுனாங்கன்னா ஓகே. ஒரு விஷயம் என்னென்னா, நமக்கு பாதிப்பு வந்தால் தான் வெளியே என்ன செய்யணுங்கிறதே தோணும், என்ன ஆளுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி. முடியலன்னா நம்ம இது சம்மந்தமாக செயல் என்ன கம்ப்ளைண்ட் பண்ணுமா? நீங்கள் வந்து புறம் பொறுத்தவரலுங்க, நான் ஐடியா கொடுக்குறதோ சரவண ஐடியா கொடுக்குறதோ வேலைக்கே ஆகாது. அகம் என்பது எல்லாத்துக்கும் பொதுவானது, அங்கே ஒன்றும் செய்ய தேவையில்லைன்னு முடிஞ்சிட்டோம். புறம் வந்து எதிர்கொள்ளக்கூடியவங்க நீங்கள், உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அந்த சூழ்நிலை எப்படி எதிர்கொள்கிறதுன்னு. மற்றவங்க ஐடியாவை வாங்கிக்கிங்க, உங்கள் அறிவுக்கு ஒத்துப்போகுதான்னு பாருங்கள், ஒத்துப்போனால் புறத்துக்கு செய்யுங்க. இப்போ இது எப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் கார் ஓட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்க, நான் பக்கத்தில் உட்காந்துருக்கிறேன், பின்னாடி உட்காந்துருக்கிறேன், கார் ஓட்டுறவங்க என்கிட்ட ஏங்க இப்போ சைடு வாங்கட்டுமா, ஏங்க இப்போ ஸ்லோவாக போட்டுமான்னு வச்சுங்க, நான் சொல்கிறதப்படி பண்ணாங்கன்னா அவங்களுக்கு பிரச்சனை. அவங்க தான் எதிர்கொள்கிறாங்க ரோட்டை, அவங்களுக்கு தான் தெரியும் எங்கே சைடு வாங்கணும் எங்கே ஸ்லோவாக போகணுன்னு. உங்கள் வாழ்க்கையை நீங்கள் தான் எதிர்கொள்கிறீங்க, உங்களுக்கு தான் புறத்தில் என்ன பண்ணுனா நாம் வந்து சரியான செயலை செய்ய முடியுங்கிறது உங்களுக்கு மட்டும்தான் 100% சரியாக தெரியும். நாங்களாம் பின்னாடி உட்காந்துட்டு வரவங்க, ஐடியா கேட்டால் சொல்லுவோம், அதை நீங்கள் உங்கள் அறிவுக்கு பொருந்தி போதான்னு செக் பண்ணி பார்த்து செயல்படுத்துங்க. அகத்தை பொறுத்தவரை எல்லாத்துக்கும் ஒன்று தான், யாராக இருந்தாலும் அது நேச்சர், ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் புறம் என்பது ஒவ்வொருவருக்கும் தனித்தனி, அவரவர் வாழ்க்கையை அவங்க தான் எதிர்கொண்டாகணும், அதுக்கான தகுதி உங்களுக்கு மட்டும்தான் இருக்குது. வேணும்னா நான் ஐடியா வேணும் நிறைய பேர் கொடுக்கலாம், அந்த ஐடியாவை தேவைன்னா பயன்படுத்திங்க. ஐயா வாங்க, வேறு யாராவது எக்ஸ்பீரியன்ஸ் வாங்க. ஐயா வாங்க, இந்த முகாமிற்கு அடித்தளமான ஸ்ரீ பகவத் ஐயா அவர்களுக்கும் இந்த ஞான விளக்கத்தை எங்களுக்கு புரிந்து கொள்ள உதவிய திரு ஜீவமணி அவர்களுக்கும் திரு சரவணன் அவர்களுக்கும் இந்த விழா அமைப்பாளர்களுக்கும் என்னுடைய இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அகத்தை அகமே சீர் செய்து கொள்ளும் என்கின்ற விஷயத்தை அகமே புரிந்து கொள்ளும் வகையில் ரொம்ப கவிதத்துவமா சொல்றாரு, எங்களுக்கு விளக்கிய உங்கள் இருவருக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றி. புறத்தில் தேவையான சக்தியை மனத்திலிருந்து திருப்பும் அளவிற்கு, மனத்தை சீர் செய்ய வேண்டியதே இல்லை என்கின்ற உண்மையை வெளிப்படையாகவும் அப்பட்டமாகவும் சிறு குழந்தைக்கு புரியும் வகையிலும் சொல்லியமைக்கும் இந்த விழா அமைப்பாளர்கள் அதற்கு ஊக்கம் கொடுத்து எங்களுக்கு உணவு கொடுத்து எங்களுக்கு அற்புதமான வரவேற்பு அளித்து, நானும் என்னுடைய மனைவி வந்துகிட்டு இருந்தோம், அவர் அப்படியே ஸ்கூட்டர்லேயே கூட்டிகிட்டு வந்து விட்டுட்டார் வந்தவர், அவர் பேர்லாம் தெரியலை எனக்கு, ரொம்ப அற்புதமான கவனிப்பு, அத்துணைக்கும் நன்றி. இதுக்கு மேலே எனக்கு சொல்லத்தல்ல, நன்றி. அதாவது நாங்கள் திருநெல்வேலியிலேருந்து வந்திருக்கோம். இப்போ என்னென்னா ஒரு சின்ன நிகழ்ச்சி நடந்தது, என்னென்னா நைட்டு இது வேன் காரு போனே எடுக்கல, நைட்டு நம்ம காலைல ஒரு நாளுக்கு முன்னாடி சொல்லிட்டேன்,
காலையில் நீங்கள் வந்துடுங்க அப்படின்னு சொல்லுறதுக்கு திரும்ப நைட் ஒரு தடவை ஞாபகப்படுத்தணும்னாட்டு ஞாபகப்படுத்தினேன். ஃபோனே எடுக்கல. நைட்டு 10 மணிக்கு அடிக்கேன், 11 மணிக்கு அடிக்கேன், 12 மணிக்கு அடிக்கேன், எடுக்கவே இல்லை. ஐயோ சரி, அவர் ஒரு வேளை தூங்கியிருப்பார், காலை நோட்டு ஞாபகப்படுத்துருவோன்ட்டு காலையில் 4 மணிக்கு அடிக்கேன், 4:30 அடிக்கேன், 5:00 அடிக்கேன். ஏன்னா நாங்கள் அங்கே 6:00 கிளம்புனா தான் இங்கே 10:00 வர முடியும். அப்பவும் எடுக்கல. ஆனால் இதே இது முந்தைய பழைய நிலைமையில் இருந்திருந்துன்னா என்ன நினச்சிருப்பேன் அப்படின்னா டென்ஷன் ஆகிருக்கும், என்ன செய்ய எல்லோரும் சொல்லியிருப்போம், வருவாங்களே நம்ம என்ன செய்ய எது செய்யன்னு சொல்லி பதறுவோமே அப்படிங்கிற முந்தைய பழையது இருந்தனா இருந்திருக்கும். இப்போ என்ன ஓடிச்சு அப்படின்னா செய்யறதுக்கு என்ன இருக்குது, நம்ம அடுத்தது என்ன செய்ய. அந்த அன்றைக்கி இன்னொரு வேன்காருக்கு ஃபோன் அடித்தேன், அவர் வேனே இப்போ இல்லை, இப்போ வரதுக்கு ஆள் இல்லை அப்படின்ட்டார். சரி அப்போ என்ன செய்ய, அடுத்து என்ன செய்ய, நேராக அங்கே ஸ்டாண்டுக்கு போவோம்ண்ண விடியகாலன்ட்டு. விடியகாலம் 5 மணிக்கு அந்த அங்கே ஒரு ரெண்டு வேன் இருந்தது, ஒரு வேனுக்கு அடித்தேன், ஒரு வேனுக்கு அவர் நான் வர முடியாது, இப்போ விடியகாலம் 6 மணிக்கு டைம்லாம் வர முடியாது அப்படின்ட்டார். அப்போ தரச்சலாக இன்னொருத்தர் போயிட்டு இருந்தார், என்ன நீங்கள் வேனாக பார்க்கிங்க, எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்கார் அப்படின்னு சொல்லி டக்குன்னு அவர் ஃபோன் அடித்தார். அப்படியே அப்போ நான் வரேன் அப்படின்ட்டார். அந்த அன்றைக்கி அப்புறம் 8 மணிக்கு எப்போ போல் நடந்தது என்ன அப்படின்னா, இந்த டென்ஷனையும் ப்ரெஷரையும் செயலுக்கு பயன்படுத்திக்கிட்டேன், அவ்வளோதான். என்ன செய்ய அப்படின்னு முடிஞ்சது, அப்புறம் வேலை முடிஞ்சது, இதை நான் நார்மலாக ஆகிட்டு, அவ்வளோதான் வேலை. ஒன்று நன்றி. நிறைய விஷயங்கள் இருக்குது, வர வர இன்னும் எனக்கு நிறைய விஷயங்கள் கிடச்சிக்கிட்டே இருக்குது. இன்னும் எங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து திருநெல்வேலி சைடு ஒரு முகாம் நடத்தணும் ஆசை தான், அதுக்கு இறைவன் துணை செய்யணும், எல்லோரும் ஒத்துழைப்பு கொடுக்கணும். வாழ்க உண்டு. 20 பேர் ஒட்டுக்காக வந்திருக்கிறாங்க. திருநெல்வேலி எங்கே இருக்குது, இங்கே இருக்குது, இதுதான். அதாவது என்னென்னா, அவர் புரிஞ்சிக்கிட்டது அவர் அளவில் இப்போ அடுத்த ஒரு ஸ்டெப் எடுக்கணும்னா 20 பேருக்கு இப்போ தெரிய வச்சுருக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு முயற்சி தான். நான் என்ன சொல்கிறேன்னா, இது யாரெல்லாம் விரும்புகிறீங்களோ அவங்கவுங்களும் அவங்கவுங்க வாய்ப்பில் என்ன ட்ரை பண்ணாவே போதும், அந்த அளவில் பண்ணாவே இது போய் சேர வேண்டிய அளவு அது அளவுக்கு இது ரீச் ஆகிக்கும் அப்படிங்கிறது தான் விஷயம். இன்னும் யாராவது பேசுனா கொஞ்சம் வாங்களேன். மகளிர்லேருந்து யாராவது ஒரு 2 பேர் வாங்க ப்ளீஸ், வாங்க பரவாயில்ல பேசுங்க, மைக்கு மேலே வச்சுக்கண்ணே. ஆ, நான் வந்து என்ன நமக்கு மனசை கட்டுப்படுத்த தேவையில்லை, நம்ம புறத்தில் செயல்பட்டால் மட்டும் போதுங்கிறது நான் நல்லா இருந்தேன். நன்றி. ரொம்ப அழகாக சூப்பர் கண்ணே, சூப்பர் சூப்பர். இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணவங்களுக்கு ரொம்ப நன்றி. நான் இந்த நிகழ்ச்சியை ஒரு 5 வருஷம் முன்னாடி அட்டன் பண்ணியிருக்கேன். அப்போல்லாம் அடிக்கடி சரவணன்ட்ட ஃபோன் பண்ணி எனக்கு என்ன குழப்பம் இருந்தாலும் அவங்ககிட்ட தான் தெளிவு பண்ணிக்குவேன். இப்போல்லாம் ஃபோனே பண்ணுறதில்ல. அது எப்படின்னா, அது என் வாழ்க்கையில் வந்து நான் அப்போ ஒரு ஆர்டிக்கல் எழுதினேன், அது பாரதியார் சொன்ன மாதிரி அக்னி குஞ்சொன்று கண்டேன், அதை ஒரு காட்டில் வச்சு அது எல்லாமே அழிச்சிடற மாதிரி, அது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஒரே கிளாஸில் உள்ளே போய் எல்லாமே அழிச்சிருது, நம்மளோட நெகட்டிவ்ஸ் எல்லாமே அழிச்சிருது. எனக்கு இது உங்களுக்கு வந்து இப்போ தெரியாட்டியும் நாளாக நாளாக உங்கள் வாழ்க்கையில் புதுசாக வந்தவங்களுக்கு உங்களுக்கே தெரியும், இதை நல்லா பயன்படுத்திக்கோங்க. நன்றி. டாக்டர் டோனி தம்பிராஜா, முதல்ல இந்த விஷயத்தை நடத்துகிற டீமுக்கு நான் முதல்ல பாராட்டுறேன். மிகவும் அருமையான முறையில் அந்த உணவு நமக்கு அளித்தது மட்டும் இல்லாமல் அந்த உணவை பரிமாறின விதம், இடையில கூட சாப்பாடு தந்துடுற எவ்வளோ நேரத்துக்குள்ள அப்படி வந்துச்சுனே தெரில, அவ்வளோ அழகாக அந்த விஷயத்தை கோஆர்டினேட் பண்ணாங்க. அடுத்து நம்மளுடைய 2 ஆசான்கள், அதாவது அல்வாவை கையில் கொடுத்தது மட்டும் இல்லாமல் நமக்கு ஊட்டி விட்ட மாதிரி ஒவ்வொரு விஷயமும் அழகான எடுத்துக்காட்டுகளோடு, அதாவது ஆன்மீகத்தை பற்றி உங்களுக்கு எதுவுமே தெரியணும் தேவையில்லை, எந்த விஷயமும் தெரியணும் தேவையில்லை, எடுத்துக்கொட் சொன்ன விதம் சின்ன சின்ன எக்ஸாம்பிள்ஸு, அந்த விஷயங்கள்லாம் மிகவும் அருமையாக இருந்துச்சு. அந்த கான்செப்ட் என்ன சொல்கிறாங்கன்னு ஃபஸ்ட்டு உள்ளே போகிறதுக்கு முன்னாடி அழகான அந்த கதை, அந்த உதாரணம், எல்லா விஷயங்களும் ரொம்ப அருமையாக பண்ணாங்க. மிகவும் ஆத்ம நன்றிகள், நன்றிகள், தேங்க்யூ. மதுரை காலையில் 7 மணிக்கு பஸ்ஸை பிடிச்சோம், ஏதோ மாமனார் கூப்பிட்டார் சொல்லி வந்தோம். என்ன ஏதுன்னு சொல்லி ஏதாவது ஒரு எதுவுமே, பல ஆன்மீக மீட்டிங் அட்டன் பண்ணியிருக்கேன், ஆனால் ஒரு திருப்தி, திருப்தின்னு சொல்கிற காட்டி ஆத்ம திருப்தின்னு சொல்லுவாங்க, அந்த ஆத்மார்த்தமான ஆத்ம திருப்தி இந்த மீட்டிங்கில் தான் கிடச்சி. நானும் ஒரு டீச்சராக இருந்து கடைசி தலைமை ஆசிரியராக இருந்து சமீபத்தில் ஓய்வுபட்டேன். ஒரு டீச்சருக்கு உரிய இலக்கணம், அது கிளாஸை மிக அருமையாக கொண்டு போகணும் ஒன்று. இன்னொன்று, நாங்கள் ரொம்ப டயர்டாகும்போது
டயர்னஸே தெரியாமல் இவங்க சொல்ல வந்த கருத்தை அப்படியே நமக்கு உள்ளே புகுத்தணும். நான் மதியம் கூட சாரை பார்த்து சொன்னேன், தானே ஒரு மேத்ஸ் டீச்சராக இருந்தேன், மதியம் வந்து கிளாஸ் இருந்தாலே எனக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும், அதுக்காக ஒரு முக்கால் மணி நேரம் கிளாஸ்னால் கால் மணி நேரம் ஏதாவது காமெடி ஏதாவது பண்ணிவிட்டு அரை மணி நேரம் நடத்துகிறோம், அந்த அரை மணி நேரமாக உள்ளே போகும் அங்கே நடத்துறது. ஆனால் இவங்க என்னென்னா முழுக்க முழுக்க ஒரு அருமையான சப்ஜெக்டை ஆன்மீகத்தில் எடுத்துக்கிட்டு யாரையும் தூங்கவும் விடாமல், ஏன்னா அதுதான் முக்கியம். ஏன்னா இப்போ ஒரு ஒரு ரெண்டு வாரம் முன்னாடி ஒரு சைவ சித்தாந்த வகுப்புன்னு சொல்லி மாதிரி எம்ஏஎம் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் அட்டன் பண்ணேன். இப்போ இங்கே பண்ண மாதிரியே வயிற்றுக்கும் நல்ல, அதாவது செவிக்கும் உணவு வயிற்றுக்கும் நல்ல உணவு இங்கேயும் நல்லா ரொம்ப அருமையாக பண்ணி அப்புறம் பேச வரும். ஒரு 2:30 அப்புறம் வகுப்பு ஆரம்பித்தாங்க, நடத்துகிறோம் ஞானாம்பிகை அம்மான்னு நினைக்கிறேன், இன்னும் யாருமே டவுட் கேட்க மாட்டேங்கிறாங்க, யாருமே டவுட் கேட்க மாட்டேங்கிறாங்க, ரெண்டு மூணு தடவை சொன்னாங்க. நானும் பின்னாடி திரும்பி பார்த்தேன், யாரும் டவுட் கேட்குற மாதிரி இல்லை, எல்லாரும் ஒரு புது பொண்ணு மாதிரி இருந்தாங்க. அம்மா யாரும் டவுட் கேட்குற மாதிரி இல்லைம்மான்னு சொல்லிட்டேன். ஆமாம், அப்புறம் எனக்கு சின்ன சில கேள்விகள் இருந்தால் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் இங்கே அப்படி இல்லை, ஒரு அருமையான விளக்கத்தை கொடுத்து அதுலேயும் சில கருத்துக்களை வந்து அறிவியல் பூர்வமாக ப்ரூவ் பண்ணாங்க. இந்த ஒரு வேட்டை நாயோட கதை ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் ஈசா வாலண்டியர் கோயம்புத்தூர், ஒரு அந்த அருமையான இந்த வேட்டை நாய கதையை சொல்லி உடல் அந்த 5 கேள்விக்கு பதில் சொன்னா, உடல் மனம் அப்புறம் இந்த எண்ணம் செயல் வரும்னு நினைக்கிறேன், இந்த 5 கேள்வி ஒரு அருமையான பதில். அவர் ரொம்ப அழகாக அருமையாக எடுத்து சொன்னாங்க, அதே விஞ்ஞானபூர்வமாக அருமையாக நல்லபடியாக புறப்பெற பணிகள். இந்த ஒரு இளைஞர் கூட வந்தார், இப்போ கிண்டு 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 கிண்டுவோம், மாமனார் மாமியார் மருமகள் விஷயமாக இருந்தாலும் சரி, இல்லை அப்பாவோட பையன் விஷயமாக இருந்தாலும் சரி, அந்த பேசி என்னன்னே தெரியாது, என்ன இதுன்னு தெரியாமல் ரொம்ப குழப்பிக்கிடுவோம். அதெல்லாம் செய்யாமல் இந்த இவங்க சொன்னாங்க இல்லையா, மனசா அப்படியே விட்டுருங்க, ஒன்றுமே செய்ய தேவையில்லை. ரொம்ப அருமையான இப்போ இருக்கிற பாய்ஸ், அதாவது இப்போ இவங்க வந்து இது இங்கே நம்முடைய வயதினருக்கு கொண்டு வர்றதை காட்டிலும் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸு கொண்டு வந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இல்லை இதை ஏன் நான் சொல்ல வரேன்னா, ஒரு ரெண்டு நான் நம்ம ஸ்கூலில் இந்த மாதிரி பல இந்த மாதிரி ஒரு ஆன்மீக கருத்துக்கள் சொல்லக்கூடிய சகோதரர்களை பெரியவர்கள்லாம் அழைச்சி வந்து கூப்பிட்டு பேச வைப்பேன். ஆனால் எனக்கு முத முத இப்போ 2 முன்னாடி தான் இந்த இதை இயக்கம் பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன். சப்போஸ் இப்போ நீங்கள் மாதிரி வரந்தால் உங்களுக்கு என்னென்ன செய்யணுமோ செய்யலாம், எனக்கு ஆசை உங்களையும் கூட்டி வந்து நம்ம ஒர்க் பண்ண ஸ்கூலில் பேச வைக்கணும். ஏன்னா இன்றைக்கி வந்து நம்முடைய கொஞ்சம் அதிகமாக பேச நினைக்கிறேன், ஒன்று இன்றைக்கி இருக்கிற லெவலில் பார்த்தீங்கன்னா மாணவர் மாணவிகள் வந்து கிட்டத்தட்ட அந்த படிப்பை தவிர அவங்க ட்ராக்கே மாறி போய்கிட்டே இருக்கு. ஸோ அவங்கெல்லாம் ஒரு நிலைப்படுத்தி ஒரு நல்ல வழிக்கு கொண்டு வரணும்னா நம்ம சரவணன் சாரும் ஜீவ ஜோதி சார்னால் மட்டும்தான் முடியும், ஐயாவுடைய பகவத் ஐயா அவங்களாம் தான் முடியும். ஏன்னா இப்போ நடக்கிற ஒவ்வொரு இயக்கத்தையும் பார்த்தீங்கன்னா தேவை மனப்பான்மையோடு செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. இவங்க ஒரு சேவை மனப்பான்மையோடு செய்கிறாங்க. இந்த சேவை மனப்பாடு செய்யக்கூடிய இந்த ஆசன்களை தங்களுக்கும் இதை ரொம்ப அருமையாக நிர்வாகம் பண்ணியிருந்தீங்க. காலையில் அந்த மீட்டிங் ஆரம்பிக்கிறோம், அதே நேரம் மதியம் சாப்பாடு, இடையில் காலைல சுக்குமல்லி காப்பி சூப்பர் அருமையாக இருந்ததுங்க. அது சுக்குமல்லி காப்பி, அப்புறம் இப்போ ஈவினிங் பப்ஸு, பப்ஸு சூடாக அதுலேயே அது சூட, அதாவது சுட 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 நமக்கு வந்து பல கருத்துக்கள் பூத்துனால பப்ஸும் சூடாக சூப்பராக இருந்தது. உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, அதனால் ரொம்ப ஆத்ம திருப்தியாக இருந்தது. இந்த மீட்டிங் ஆர்கனைஸ் பண்ண அனைத்து நிர்வாக பெருமக்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். என் பேர் சிவசண்முகம், திருநெல்வேலியிலேருந்து வரேன். நான் பேசிக்கலாக ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட், ஸோ அதனால் நாங்கள் வந்து அதிகமாக உடலை பற்றி பேசுவோம் வர எங்களிடம் வர சிகிச்சையாளர்கள்ட்ட. ரொம்ப நாள் உடலை பற்றியே தான் பேசிக்கிட்டு இருந்தோம், இப்ப
இப்போ கடந்த ஒரு 3 ஆண்டுகளாக தான் மனம்ங்கிற ஒரு விஷயத்தை நாங்களும் கையில் எடுத்தோம். ஏன்னா உடல் நோய்களுக்கு உடம்பை விட அதிகமான காரணம் என்பது மனதில் இருக்குங்கிறது எங்களுக்கு புரிஞ்ச பிறகு தான். அப்போ என்னென்னா, ஒரு நோய் சுகமாக வேண்டும் என்றால் உடலும் சுகமாக இருக்கணும், மனமும் சுகமாக இருக்கணும். உடலில் தேங்கும் கழிவுகளை விட மனதில் தேங்கும் கழிவுகளின் தாக்கம் அதிகம், அதை அகற்றுவது மிக மிக கடினம் அப்படிங்கிறது தான் நான் உணர்ந்த உண்மை. இப்போ சிகிச்சை வரவங்களும் பார்க்கும்போது உடம்பை மட்டுமே பார்த்து நம்ம சிகிச்சை கொடுக்கும்போது அவங்க சுகமாகறதில்லை. மனம்ங்கிற ஒரு விஷயத்துக்கு நம்ம தைரியப்படுத்தி அனுப்பும்போது மட்டும்தான் அந்த முழுமையான சுகம் என்பது அவங்களுக்கு கிடைக்கிது. இந்த சார் கூட கேட்டாங்க சக்கரை நோய்க்காக. அப்போ எல்லாம் சொல்லக்கூடிய அந்த அறிவியல் பூர்வமாக நம்ம ஒரு விஷயத்தை மட்டுமே பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து தவறான செயல். அதை மகிழ்ச்சி, கவலை, துக்கம், பயம், கோபம், இது அனைத்தும் உணர்ச்சிகளின் வெளிப்பாடு. அப்போ உணர்ச்சி பூர்வமானதை என்றைக்கும் படபடக்க தான் செய்யும். அப்போ மனதோட அமைதியை உணர்வு பூர்வமாக உணர்வுகளின் பக்கம் திரும்ப வேண்டும். அந்த மனது எந்த அளவுக்கு உணர்ச்சியிலிருந்து விடுபட்டு உணர்வு பூர்வமாக மாறுதோ அன்னைக்கு நோய் என்பது ஏற்படாது. அதுதான் ஒரு அடிப்படையான ஒரு விஷயம். ஸோ அந்த மனதை வந்து நம்ம சொன்ன மாதிரி நம்ம அகசையில் மட்டும் பாருங்க, புறசெயல் தானாக நடக்கட்டும், அதன்படி நீங்கள் விட்டுருங்கிறாங்களா, அதான் உண்மையும் கூட. இப்போ மனசை போட்டு ரொம்ப நீங்கள் அதை ஆழமாக சிந்தனை பண்ண நோய் என்பது அதிகமாக. இதுக்கு வந்து நம்மளோட ஐயா வந்து ஒரு யதார்த்தமான ஒரு உண்மையை ஒரு கதை சொல்லுவார். அது எப்படி சொல்லுவார்னா, ஸ்பைனல் நர்வ் வந்து ஒரு மனிதனுக்கு டேமேஜ் ஆகுது. ஒரு நாய்க்கு என்ன பண்ணுறாரு, சயின்டிஃபிக்கலாக அந்த ஸ்பைனல் நர்வை கட் பண்ணி விடுறாங்க ஒரு நாய்க்கு. யார் குணமாகறன்னு பார்த்தா நாய் குயிக்காக குணமாயிருது. காரணம் என்னன்னா, மனசை போட்டு ரொம்ப நீங்கள் பிணையாது. மனிதர்கள் அப்படி இல்லை, ஏன்னா சூழ்நிலை அப்படி தான் இருக்குது. என்ன பண்ணுவார், ஐயோ நம்ம ஸ்பைனல் நர்வ் ஃபார்ம் ஆகிட்டே நம்ம ரெக்கவர் ஆகுமா மாட்டோமா, நம்ம பிள்ளைகள் யார் பார்ப்பா, நம்ம குடும்பத்தை யார் பார்ப்பா, நம்மளை யார் பார்ப்பா, நம்ம பொருளாதார நிலை என்ன, இப்படியெல்லாம் சிந்தனை பண்ண நம்ம குணமாக்க மாட்டல் என்பது தாமதப்படுது. நாய்கள் அதை பற்றி சிந்தனை பண்ணுறதில்ல. நாய் அதே ஸ்பைனல் நர்வ் கட் பண்ணுறாங்க, அது டேக்கை போட்டு, இதெல்லாம் சயின்டிஃபிக்கில் ப்ரூவ் பண்ண விஷயங்கள் போய் கிடையாது. ஸ்பைனல் நர்வ் கட் பண்ண நாய் 3 மாதத்தில் தன் இயல்பு நிலைக்கு தீர். காரணம் என்னது, மனம் என்ற சிந்திப்புக்குள்ளே அது போகவே இல்லை. இப்போ மனசை போட்டு சார் சொன்ன மாதிரி கலக்காமல் இருந்தீங்கனாலே நோய்கள் இருந்தும் நம்ம குயிக்க விடப்படலாம். ஏன்னா அந்த மன ஆற்றல் பெற்றவுடன் உடல் என்பது தானாகவே சுகமாக ஆற்றல் பெற்றது. அதான் திருமலை சொன்னார்ல, உடலை வளர்க்கும் உபயம் கண்டேன் உயிர் வளர்த்தேனே, உடலால் அழிவின் உயிரால் அழிவர். இதெல்லாம் கண்டென்ட் தான். அதனால் மனதை பொறுத்தவரை இதை மாதிரி ஒரு எளிமையான ஈஸியாக புரிஞ்சுக்கிற மாதிரி சார் சொன்ன டவுட் யாருமே, டவுட் இருந்தால் தானே கேட்பாங்க, டவுட் யாருக்குமே இல்லையா. இந்த ரியல் டைம் எக்ஸாம்பிள்ங்கிறது வந்து எல்லாராலையும் எளிமையாக சொல்ல முடியாது. ஒரு உதாரணத்தை இப்போ எங்கிட்ட வர சிகிச்சையாளர் வாத்தியார் வந்தார்னா நான் ஸ்டூடெண்ட்டுக்கும் வாத்தியாருக்குள்ள ரிலேஷன்ஷிப் பற்றி பேசுவேன். ஒரு பேங்க் ஆஃபீஸர் வந்தார்னா சார் உங்கள்கிட்ட பணம் இல்லை, நீ செக்கு கொடுத்தீங்கன்னா பவுன்ஸ் ஆயிரும், அப்போ நீங்கள் கொஞ்சம் உங்களை தயார்படுத்தாமல் நீங்கள் ஒரு வேலை நடக்கலாமா படியேறலாமான்னு கேட்பார். உடம்பு தேர்ன உடனே செய்யுங்க சார், வேணும் பணம் இல்லாமல் பேங்க்கில் கொடுத்தீங்கன்னா டக்குன்னு செக்கு பவுன்ஸ் ஆயிரும். இந்த மாதிரி உதாரணத்தை வந்து வரக்கூடிய நபர்களுடைய தொழிலை பொறுத்து நம்ம உதாரணத்தை பயன்படுத்தலாம். அதன் அடிப்படை இவங்க கேட்ட சந்தேகம் யாருக்குமே ஒரு வாய்ப்பு இல்லை. அருமையாக நடத்தினாங்க ரெண்டு பேரும் அந்த வகுப்புகளை. ஸோ எல்லாருக்கும் இது வந்து என்ன சொல்கிறது, ஒரு நல்ல ஒரு இன்றைக்கி ஒரு நாள் வந்து ஒரு முக்கியமான ஒரு நாள் நமக்கு வந்து கிடைச்சது. வந்து ஒரு எளிமையான வழியில் இதை வந்து வியாபார நோக்கம் இல்லாமல் செஞ்சது வந்து மிக மிக சிறப்பு. ஸோ அதனால் இது வந்து இந்த மனதை இவ்வளோ எளிமையாகவும் இவ்வளோ ரியல் டைமாக ஈஸியாக புரியக்கூடிய அளவுக்கு சொல்லிக் கொடுத்தது முதல் வகுப்பு கண்டிப்பாக இதாக தான் இருக்க முடியும். ஸோ முதல்ல அதுக்கு நான் நன்றி செய்ய ரெண்டு ஆசனங்களும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஸோ அவங்க அடிப்படையில் நம்ம மனதை ஃபாலோ பண்ணாலே உடல் பிரச்சனையிலேருந்து விடுபடலாம், அதான் முக்கியம். அதனால் கழிவுகள் என்பது உடலை விட மனதில் கழிவுகள் தான் அதிகமாக ஆட்டி படைக்குது. அதனால் மனதை வலிமைப்படுத்தும் போது உடம்பு தானாகவே சுதந்திரம். நன்றி. உடலை இயக்குது, இந்த இயக்கத்துக்கு நம்ம உடலை எப்படி இயங்குறது, இன்டர்னல் பாம்ப்ஸ் சொல்கிறாங்கல்ல, உடல் உள் உறுப்புக்கள், அது உடல் உள் உறுப்புக்கள் ஒர்க் பண்ணுறது காரணம் ஹார்மோன்ஸ். இந்த ஹார்மோன்ஸ் வந்து சில கிளான்ஸ்னால இதாக உற்பத்தி ஆகுது, ஆக்டிவேட் ஆகுது. மனதோட தாக்கம் வந்து அதில் இதாகும் போது அது வந்து எஃபிஷியன்சி குறையுது. இது சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணாது. இந்த இது தான் சார் சொன்னது, நோய் வந்து இதனால் கண்ட்ரோல் ஆகும். மனசை கண்ட்ரோல் காம் பண்ணால் நோய் குறையும், எல்லா நோயுமே குறையும். ஏன்னா உடலுக்கு தன்னையே ரிப்பேர் பண்ணக்கூடிய ஆற்றல் உண்டு. இது சம்மந்தமாக ஒரே சின்ன விஷயம், நம்முடைய மன உணர்வுகள் நம்முடைய மனதில் எது நீடிக்குதோ அந்த நீடிக்கிறதுக்கு தகுந்த ஒரு ரசாயன மாற்றம் நம்ம உடம்புல ஏற்படுது. கெமிக்கல் ரியாக்ஷன் மனதில் வந்து ஒரு பொறாமை உணர்வு அதிகம் வந்தால்
ஒரு வகையான கெமிக்கல் உணர்வு அதிகமாகுது, அது வந்து கல்லீரலை பாதிக்குது. கோபம் அதிகம் வந்தால் அது வந்து கோப உணர்வு நீடிக்கும் போது கல்லீரலை பாதிக்குது, கண்ணை பாதிக்குது. கவலை அதிகம் வந்தால் நம்முடைய நுரையீரலை பாதிக்குது, சளி பிடிக்கும். பாருங்கள், ஒரு துக்கத்தில் பாருங்கள் அழுகும் போது பாருங்கள் சளி சிந்துவாங்க. இப்படி நம்ம உணர்வு, நம்முடைய உணர்வுகள் என்ன நீடிக்குதோ அதற்கு தகுந்த ரசாயன மாற்றம் நம்ம உடம்புல ஏற்படும். இந்த புரிதலின் மூலம் தெளிவு பெற்றவர்களுக்கு இந்த வகையான குறைபாடு நீங்கும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம எந்த உணர்வுமே அதிகம் நீடிக்காது, செயலுக்காக தான் உணர்வே வந்திருக்குது. செயல் முடிஞ்சோன்னு என்ன ஆகிடுதுங்க, அது பிரவாகமாக போயிடுது. ஸோ செயலுக்கு தூண்டுகோலாக வந்து தன்னுடைய பணியை முடிச்சுட்டு அது போயிடுது. ஸோ இது சம்பந்தமாக உடல் கெடுறது கெடாது. உடல் கெடுறது ரெண்டு வகை இருக்குங்க, மனதினால் உடல் கெடும், உடலினாலும் மனம் கெடும். உடல் நோயினாலும் மனம் கெடும், மனதினாலும் உடலில் நோய் வரும். மனதினால் வரக்கூடிய நோய் மட்டும் இந்த அண்டர்ஸ்டாண்டிங் ஆனவங்களுக்கு வரவே வராதுங்க. அது இருந்தால் கூட தீந்துடும். ஒருத்தருக்கு அல்சர் கம்ப்ளைண்ட் இருந்து, இதை நான் அதிகம் ஆட்டி சொல்கிறது இல்லை, ஏன்னா இதையே காரணமாக வச்சுட்டு அவங்க ஆராய்ச்சி பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. அல்சர் கம்ப்ளைண்ட்டு வருஷ கணக்காக இருந்தவருக்கு இந்த அண்டர்ஸ்டாண்டிங்க்கு அப்புறம் சுத்தமாக இல்லாமல் போயிடுச்சு. அதனால் இது எந்த உணர்வும் நம்மகிட்ட நீடிக்காதனால அதனுடைய அதனால் ஏற்படக்கூடிய கெமிக்கல் ரியாக்ஷன் ரசாயன மாற்றம் உடம்புல ஏற்படுறது இல்லைங்க. இன்னும் வந்து ஹோமியோபதி மருத்துவமே பார்த்திங்கன்னா மைண்டு சம்மந்தப்பட்டு தான் இருக்குது. அந்த வகையில் இந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்தவங்களுக்கு அவங்களாம் உருவாக்கக்கூடிய நோயிலிருந்து அவங்க தப்பிச்சிக்கலாம். தேவையற்ற பயம், தேவையற்ற கவலை, தேவையற்ற இதிலிருந்து ஆட்டோமேட்டிக்காக ரிலீவ் ஆகும்போது, நம்ம முயற்சி பண்ணுறதில்ல, அதுவாக ரிலீவ் ஆகும்போது உடம்பு ஆட்டோமேட்டிக்காக தன்னை தானே சரி பண்ணிக்குது. அந்த ஒரு உடல் ஆரோக்கியத்திற்கு அந்த வகையில் இந்த புரிதல் நல்ல உதவியாக இருக்குது. நம்ம அதை யார்ட்டி சொல்கிறது கிடையாது, ஏன்னா அவங்களே ஃபீல் பண்ணிட்டு விட்டுறது. கேட்டதுனால இந்த பதில் சொல்லியிருக்கிறோம். அந்த வகையில் நமக்கு ஒரு பெரிய பெனிஃபிட் கிடைச்சிருக்குங்க. என்ன வேறு யாராவது பேசுகிறீங்களா? இந்த ஆன்மீக மன்றத்திலே கலந்து கொண்ட அத்துணை பேருக்கும் காலையிலே நான் கலந்து கொள்ளாவிட்டாலும் இதில் கலந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தோடு இங்கே வந்தேன். என்ன நடைபெறுகிறது என்பதை காண்பதற்காக வந்தேன். ஆனால் ஆன்மீகத்திலே அதிகமாக நம்பிக்கையுடையவன். எல்லோருமே இப்போ சொல்கிறோம், நம்ம உடல் நல்லா இருக்கணும், உள்ள நல்லா இருக்கணும்னு. ஒரு 10-30 வருஷத்துக்கு முன்னாடிலாம் உடம்பெல்லாம் நல்லா திறந்தது. காரணம், அதிகாலை எழுந்திருவாங்க. காலையில் அதிகாலை எழுந்திரிச்சு அவரவர் வேலையை செய்கிற போது அந்த உடம்புக்கு தனி குளிர்ச்சி கிடைக்கும், தெம்பு கிடைக்கும். இந்த வாக்கிங் போக வேண்டிய வேலையை நின்று போயிடும். இப்போ உழைப்பு குறைவு, ஊதியம் அதிகம், ஆனால் உட்கார்ந்து வேலை பார்க்கும், உடம்புக்கு வேலை கிடையாது. நடந்துக்கிட்டே இருந்தால் அந்த நடந்துடைக்கு ஒரு பலன் கிடைக்கும். நான் ஒரு நெசவு தொழிலாளி. நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது இனி 4:30 கழுப்புவாங்க. அந்த ஒரு நாளைக்கு அந்த திதம் நடந்தோம்னா ஒரு 7 கிலோமீட்டர் வரும். பள்ளிக்கூடம் போகிறதுக்கு முன்னாடி போயிடுவோம். அது எவ்வளோ எடுப்போம், 30 பைசா எடுப்பாங்க. அந்த 30 பைசா கழிச்சுட்டு 7 கிலோமீட்டர் நடப்போம். காசும் கிடைக்கும், உடம்புக்கு நல்லா இருந்தது. அதே நேரத்தில் அந்த காலை வேலையில் எழுந்திரிச்சு வீட்டில் கம்பங்கஞ்சி கூழ் இருக்கும், அந்த தண்ணியை குடிக்கணும். இன்றைக்கி எல்லோரும் தண்ணி குடிக்கிற பழக்கம் கிடையாது. காலையில் எழுந்திரிச்சு வெறும் வயிற்றில் குளிர்ந்த ஆகாரத்தை சாப்பிடுங்க முதல்ல. நான் என் பையன் குடிக்கான், அவன் கேட்டேன், எல்லாம் என்ன தண்ணி குடிக்கன்னு கேட்டேன். அவனு நான் தனியாக குடிக்கேன்னா இதை குடிக்காது, மினரல் வாட்டர் குடிப்பான். அது தண்ணி கிடையாது. பச்சை தண்ணி குடி, நீச்ச தண்ணி குடினா குடிக்க மாட்டேங்க. நான் நீ குடி குடிச்சுக்கிட்டு இருக்கேன். என்ன இன்றைக்கிய காலையில் எழுந்திரிச்சு நீராராக குடிக்கணும், இந்த மினரல் வாட்டர் குடிக்கக்கூடாது. அதை குடித்தானாலேயே ஏகப்பட்ட நோய் குணமாகும். அதை விட 1976 என்று எண்ணுகிறேன், மறைந்த முன்னாள் பிரதமர் மொரார்ஜி தேசாய் அவர்கள் ஒரு அருமையான ஒரு கருத்தை சொன்னார்கள். அவர் நீரை குடிங்க, சிறுநீரை குடிங்கன்னு சொன்னார். எத்தனைக்கு யாருக்கும் தெரியாது எனக்கு. நான் சொல்வது 76, மறைந்த முன்னாள் பிறகு மொராஜி தேசாய் அவர்கள் காலையில் எழுந்திரிச்சதும் உன்னுடைய நீராகிறது நீ குடி, நீ குடிச்சின்னா உனக்கு சீ கிடையாதுனாரு. அப்போ நிறைய பேர் ரொம்ப அசிங்கமாக பேசினாங்க, என்னடா இவர் அவர் நீராக குடிக்க சொல்கிறார், சீரணத்தை யார் குடிக்கிறது அப்படின்னு. அப்போ அவர் ஒரு கருத்து, அழகான கருத்து சொன்னார். மார்கழி மாதம் அதிகாலையில் எழுந்து சூரிய உதயத்திற்கு முன்பாக குளித்துவிட்டு ஒவ்வொருவரும் மன அமைதியோடு வங் சிங் லங் அந்த 3 வார்த்தை
சரி சந்தோஷம். நான் இப்போதான் வந்தேன், சாரி, மன்னிக்கணும் மன்னிக்கணும், ரொம்ப நன்றி சார். ஐயா தப்பாக நினச்சிக்கோனா நான் ஓப்பனாக சொல்கிறேன், ஏன்னா எல்லோரும் வீட்டுக்கு போகிறதுக்கு இருக்கிற சூழ்நிலை நம்ம ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணல. ஐயா இன்னும் இது சம்மந்தமாக யாராவது சொல்ல விரும்புனா சொல்லலாம், இல்லை நம்ம நன்றி உரைக்கு போயிடலாம். முடிச்சிடலாமா? முடிச்சிடலாமா? சரி, இவங்க என்ன நீங்கள் பேசுகிறீங்களா? ஆ இல்லை, நன்றி உரை அவர் தான் ஐயா தான் சொல்ல போகிறாங்க. இவங்க சொன்ன மாதிரி உங்களுக்கு எல்லாமே வந்து புரிதல் அப்படிங்கிற ஆ வாங்க, ஒரு தீப்பொறிய இப்போ உங்களுக்குள்ள என்ன பண்ணியிருக்கிறோம் ஐயா, உங்களுக்குள்ள இப்போ இன்னைக்கு இந்த இன்னைக்கு இந்த நாளோட ஒட்டுமொத்த விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்குள்ள வந்து ஒரு தீப்பொறிய உள்ள பொருத்தி அமைச்சிருக்கிறோம். அது நீங்கள் எத்தனையோ ஜென்மமாக சேர்த்து வச்ச அத்தனை சரக்குகளையும் மொல்ல மொல்ல அந்த தீப்பொறி வந்து உங்கள்கிட்ட இருக்கிற அத்தனை பதிவுகள் ரெக்கார்டு அத்தனையும் எரித்து சாம்பலாக்கி அந்த புரிதலே ஜோதியாகி உங்களை வழிநடத்தி வாழ்க்கையை சிறப்புற செய்யும். வாழ்க்கையை ஒரு அர்த்தத்தோடு நம்ம பிறப்பு ஆகும். அப்பேற்பட்ட புரிதலை கொடுத்துருக்குது. நீங்கள் இதை டிஸ்டர்ப் பண்ண மாதிரி எந்த வேலையும் செய்யாமல் அதை உணர்ந்து மட்டும் கொஞ்சம் நடந்துக்குங்க. உங்கள் வாழ்க்கையே ஒரு நீங்கள் மற்றவங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக உங்கள் வாழ்க்கை இருக்கும். அதான் நான் சொல்லிக்க வர்றது. ஆமாம் பேசுங்க, வாங்க. நான் திருநெல்வேலியிலேருந்து வரேன். என்னை இவ்வளோ தூரம் கொண்டு வந்ததுக்கு என் குழந்தனார் மணிராஜ் தான் காரணம். நான் ரொம்ப மனக்குழப்பத்தில் வந்திருந்தேன். இப்போ இவங்களுடைய உரையதை கண்டு ரொம்ப மன தெளிவோட சந்தோஷத்தோட என் பொண்ணு வந்து நீ இந்த மீட்டிங்கில் கண்டிப்பாக அட்டன் பண்ணுமா, உன்னுடைய டென்ஷன் குறையும், நல்ல பொறுமை வரும் அப்படின்னு சொல்லி தான் என்னை அனுப்பி விட்டா. அதனால் எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷத்தில் போகிறது ரொம்ப 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 சந்தோஷம். ஏன்னா ஞான வாழ்வின் நடைமுறை யதார்த்தங்கள் ஒரு நூல் இருக்குங்க. இது வந்து ஞானிக்காக எழுதப்பட்ட நூல். இது வந்து கடைகள்லையோ இல்லை எங்கேயுமே கிடைக்காது. ஞான முகாம் முடிக்கிறவங்களுக்கு மட்டும் வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம். அப்படி வாங்கிட்டால் கூட இது வந்து ஒரு மாதம் கழித்து தான் படிக்கணும் அப்படின்னு சொல்கிறோம் நாம். இது இல்லாமல் இந்த புத்தகத்தை வாங்கிக்கிறவங்க இந்த புத்தகத்தை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு அவங்களுக்கு இருக்குது. ஏன்னா ஞானமுகம் அட்டன் பண்ணாதவங்க, ஐயாவுடைய மற்ற புக்கு படிக்காதவங்க அந்த புக்கு படிக்கவே கூடாது. ஏன்னா அப்படி படித்தாங்கன்னா இருக்கிறது இன்னும் குழப்பம் அதிகமாக தான் போகும். ஞானிகளுக்காக எழுதப்பட்ட நூல், அதனால் இப்போ விரும்புகிறவங்க வாங்க வாங்கிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் முடியும் இந்த முகாம் அட்டன் பண்ணதை டீட்டெயிலில் சொல்லி நீங்கள் ஒரு மாதம் கழித்து கூட ஃபோன் பண்ணி சொன்னீங்கன்னா நாங்கள் அனுப்பிச்சி வைப்போம். மற்றவங்களுக்கு இது கொடுக்குறதில்ல. இங்கே கலந்துக்கிறவங்களுக்கு மட்டும் அப்ளிகேஷன் இல்லாமல் இந்த புக்கு வாங்கிக்கலாம் என்று கேட்டுக்கிறேன். இது இந்த புக்கு ஒரு அஞ்சு புக்கு மட்டும் கொண்டு வந்துருக்குறோம். ஏற்கனவே முகாம் அட்டன் பண்ணவங்க இருந்தாங்கன்னா கூட வாங்கிக்கிங்க. இந்த முகாம் அட்டன் பண்ணவங்க வாங்கினா ஒரு மாதம் கழித்து படிங்க. நன்றிங்க. வாழ்க வளமுடன். இந்த ப்ரோக்ராம் ஏற்பாடு பண்ணுறதுக்கு போன வருஷமே நாங்கள் கலசலிங்கம் யூனிவர்சிட்டியில் ஐயா கிட்ட நான் தான் பேசினேன். ஆனால் அங்கே வந்து வாய்ப்பு கிடைக்கல. இப்போ கூட இங்கே ப்ரொஃபஸர்ஸ் எல்லாம் வந்திருக்கிறாங்க. நாங்கள் யோகானை எடுக்க போனாலே பிள்ளை பிடிக்கிறவங்க வந்துட்டாங்கிற மாதிரி தான் எல்லாம் ஓடுவாங்க. வெண்குமார் சார் நானும் தாட் அண்ட் திங்கிங் பற்றி தான் அவங்கக்கிட்ட பேசுவோம். எல்லாம் வந்து யோகானாலே அவங்களுக்கு அலர்ஜி அந்த லெவலில் இருக்குது. அப்போ அங்கே வந்து இவங்களை ஐயாவே அப்போ வர்றேன்னு சொல்லி சொல்லியிருந்தார். அப்புறம் அங்கே சூழ்நிலை சரியில்லைன்றனால அப்படியே விட்டாச்சு. அப்புறம் இந்த வருஷம் வெண்குமார் சார் சாரோட நம்பர் கொடுங்க பேசுவோம்னாரு. இவர் பேசி என்ன பண்ண போகிறாருன்னு தான் நினச்சேன். ஆனால் இன்றைக்கி இவ்வளோ சிறப்பாக வந்து நடந்திருக்குது. அது ஐயா வந்து சொல்லியிருக்காரு. அதே மாதிரி வந்து நான் பார்த்த ஞானிகளே, நான் வந்து பிஹெச்டி வந்து முடிச்சிருக்கிறேன், ஐயாவுக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். பகவத் ஐயா கிட்ட தான் கேட்டேன். ஓரளவுக்கு வந்து பிஹெச்டி போகும்போது நல்லா இருந்துச்சு, அப்புறம் இது ஏண்டா எடுத்தோம்னு ஆகிப்போச்சு, இனிமேல் படிக்க வேணாம்னு நம்ம சொன்னப்போ மனசு அப்பப்போ நம்ம சொன்ன பேச்சு கேட்காது, அதை பெருசாக எடுக்கக்கூடாது. நம்ம இலக்கை தான் முக்கியமாக இருக்கணும். இப்போ பெங்களூருக்கு போகிறீங்கன்னா நான் பெங்களூருக்கு போகிறேன்னு சொல்லிட்டு போக முடியாது. போகிறேன்னு முடிவு பண்ணிட்டா போயிட்டே இருக்கணும் அப்படின்னு அவர் சொன்னதை ஏற்றுக்கிட்டு தான் இப்போ இன்றைக்கி டாக்டராக இருக்கிறேன். அந்த குழப்பத்திலேருந்து விடுபட்டு. அப்போ அந்த மாதிரி நான் பார்த்த ஞானிகளில் வந்து வேதாத்ரி மகரிஷி ஒருத்தர், இவர் ஒருத்தர். இப்போ ஐயா சொன்ன மாதிரி புக்கை படிக்கிறதெல்லாம் விட்டுட்டேன், அனுபவம் தான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் தேடிட்டு இருக்கும்போது மகரிஷி இருக்கும்போது அப்போ நான் ஞானிகள்லாம் நம்புறதில்லை. இப்போ ஐயாவே சொல்கிறாரு இல்லைங்களா, ஞானிகள் கூறும் பொய் அப்படின்னு சொல்லி ஞான வாழ்வியல் நடைமுறை அர்த்தங்களில் அந்த மாதிரி வந்து அப்போ வந்து பிரேமானந்தா அந்த மாதிரிலாம் இருந்தாங்க. அப்போது ஞானிகளாலே பித்தலாட்டக்காரங்கன்ற நினைப்பு மனசில் இருந்தது. அப்போ எல்லாருக்கும் சேர் போட்டிருந்தாங்க பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் கோர்ஸுமே. மகரிஷிக்கு மட்டும் நல்லா சிங்கம் போட்ட சேர் மாதிரி இருந்துச்சு. என்ன ஞானிங்கிறாரு, இவர் மட்டும் பெரிய சேரில் உட்காராரு, நம்மளுக்கு இந்த சேரை கொடுத்துட்டாங்க
அப்படின்னு மனசில் தான் நினச்சேன். அவர் என்னை இப்படி பார்த்தாரு, போயிட்டார். அதுக்கப்புறம் வந்து சினம் தேர்தலை பற்றி நடத்தி முடிச்சுட்டு போயிட்டு திரும்பி என் பக்கத்தில் வந்தார். நான்லாம் 65 வயசுக்கு மேலே தான் இந்த உடற்பயிற்சியெல்லாம் கற்றுக்கிட்டேன், நீங்கள் இந்த வயசுலேயே வந்துட்டீங்க, நல்லா செய்யுங்க, அதனால தான் நான் எனக்கு இந்த சேரில் உட்கார முடியலைன்னு சொல்லி சொன்னார். அப்போ அந்த அளவுக்கு வந்து சிம்பிளிசிட்டி, அவர் அந்த அளவுக்கு சிம்பிளிசிட்டி இருந்தார். பின்னாடி வந்தவங்க வேறு மாதிரி, இந்த குரு பேராசிரியர் அந்த மாதிரி போனதுனால தான் நமக்கு அது பிடிக்காமல் போச்சு. அதே மாதிரி தான் வந்து பகவத்கிட்ட பேசும்போது சாதாரணமாக பக்கத்து வீட்டுக்காரர் மாதிரி எளிமையாக பேசுறது, எங்கள் வீட்டுக்காரமாக எல்லாத்துக்கிட்டையும் பேசுறது. அப்போ தான் அந்த ஞான பாதை அந்த இது வந்து கையெழுத்து போட்டு அவரே வந்து கொடுத்தார். அப்போது பகவத்கீதை அந்த ஞான வாழ்வின் நடைமுறை யதார்த்தங்கள் படித்தப்போ தான் வந்து ஞானிகளை பார்த்தா பெரியதாக தோணும், அப்போ அவங்க லெவலுக்கு நம்ம போயிட்டோம்னா இதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது அப்படின்னு சொல்கிறது அப்போ தான் எனக்கு தெளிவு வந்துச்சு. இப்போ நம்மளும் ஒரு லெவலில் தான் இருக்கிறோம், நம்மளாவே வந்து சிறுமைப்படுத்திக்கிறோம், அதுதான் வந்து உண்மைங்கிற மாதிரி. அதே மாதிரி வந்து செய்வதற்கு ஒன்றும் இல்லைங்கிறது அன்றைக்கே மகரிஷி சொல்லியிருக்கார், மனதை அடக்க நினைத்தால் அலையும்னு சொல்லி சொல்லிட்டார் மகரிஷியோடைய. அதே இன்னும் சிம்பிளிசிஃபை, இப்போ தமிழ் புக்குன்னா அதுக்கு ஒரு கோனார் நோட்ஸுங்கிற மாதிரி, வேதாத்ரி மகரிஷியோடைய கோனார் நோட்ஸ் பகவத்கீதைங்கிற மாதிரி அந்த லெவலுக்கு வந்து ரொம்ப சிம்பிளிசிட்டி வந்து பண்ணி கொடுத்துட்டார். இப்போ வேதாத்ரி மகரிஷி சொல்கிறாருன்னா மனதை அடக்க நினைத்தால் அடையுங்கிறாரு, அப்புறம் கவலை ஒழித்தலுங்கிற சப்ஜெக்ட்லேயே வந்து அனுபவித்தே தீர்க்க வேண்டிய துன்பத்தை யாராலும் ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இப்போ சரவணன் ஐயா கூட வந்து அந்த தண்ணியை கலக்கிறத பற்றி சொல்லியிருக்கும்போது அவர் கூட டென்ஷனாக இருக்கும்போது என்ன பண்ணுறதுன்னு கேட்டால் பகவத்கீதை வந்து இதுக்கு நம்ம தான் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டோம்ல அப்படின்னு அவ்வளோ கேஷுவலாக சொல்லிட்டார். அப்புறம் இதுக்காகவா இவ்வளோ கஷ்டப்பட்டோம்னு சொல்லி நினச்சாரு அப்படிங்கிறதுனால அந்த மேதாத்ரி மகரிஷி அனுபவத்தையே தீர்க்க வேண்டிய துன்பங்கள்னு சொல்லி ஒரே இதில் முடித்தது. அதை ஐயா வந்து அவ்வளோ தெளிவாக வந்து சொல்லி வச்சுருக்கிறார். இப்போ சரவணன் ஐயா, ஜீவமணி அவங்க இது வீடியோவில் பேசுகிறதெல்லாம் கேட்டிருக்கேன். யாரோ ஒருத்தவங்களுக்கு வந்து புக்கை வந்து அனுப்புனாங்களாம், ஆனால் இவங்களுக்கு வந்ததே புக் ரேட் வந்து ஒரு வேலை, ஆனால் அதை விட கம்மியான ரேட்டுக்கு விற்றுவிட்டாங்க அப்படின்னு சொல்லி அதுக்காகலாம் வந்து கவலைப்படாமல் சரி எப்படியும் பகவத்கீதை போய் ரீச் ஆகணும் அப்படிங்கிற லெவலில் வந்து போனாங்கன்ட்டு சொல்லி. அப்புறம் பல பேர் வந்து ஞானம் அடைகிறது என்னமோ பெரிய வேலை, அதுக்கு வந்து பல பிறவி எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் இருக்கும்போது இவ்வளோ எளிமை ஒன்றுமே கிடையாது அப்படிங்கிறத வந்து அவர் சொல்லும்போது, அவர் புக்கை நீங்கள் படித்து பார்த்தாலே தெரியும் ஞானவாளின் நடைமுறை யதார்த்தங்கள், தியானத்தை விடு ஞானத்தை பெறுனா இவ்வளோ நம்ம யோகா தான் நடத்திக்கிட்டே இருக்கோம் அதுக்கே முரண்பாடாக போயிடுச்சு. அப்போது அதை படிக்கும்போதே அப்படியே மனசு அப்படியே அமைதி தானாகவே, ஒரு புக்கை படித்தாலே ஞானம் வந்துடுற அளவுக்கு வந்து அவ்வளோ சிம்பிளாக கொடுத்துட்டு, நான் வந்து குரு இவங்கெல்லாம் சிஷியனுங்கிறது இல்லாமல் எல்லோரும் வந்து ஃப்ரெண்ட்ஸு தான்ங்கிற அளவுக்கு வந்து கொண்டு வந்துருக்காரு. மகரிஷி வந்து ஏற்கனவே எல்லாத்தையுமே சொல்லியிருந்தாலும் அதை இன்னும் எளிமைய முறைப்படுத்தி நடைமுறையில் சிக்கல்கள்லாம் இல்லாமல், நான் வந்து பெரிய ஆள் நீங்கள் வந்து எனக்கு கீழே இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லாமல் எல்லாரையுமே வந்து சகசமாக பழகிற மாதிரி. இப்போ ஐயாவுக்கெல்லாம் எனக்கெல்லாம் நிறைய டவுட் வரும்போது ஃபோன் பண்ணி கேட்டிருக்கேன், அவரை பல முறை வந்து சலிச்சுக்காமல் பேசியிருக்கிறாரு. உங்கள்கிட்ட கூட ஒய்ஃப்லாம் கேட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு வந்து அவ்வளோ தெளிவாக அந்த நட்புணர்வோடு வந்து வந்து கொண்டு போகிறது ரொம்ப அருமையாக இருக்குது. கூப்பிட்டோன்னா உடனே வந்து வந்து நடத்திருந்தோம்ன்ட்டு சொல்லி சூப்பராக வந்து நடத்துனாங்க. இவங்களெல்லாம் கலசலிங்கம் யூனிவர்சிட்டிக்கு கூப்பிடணும்னு தான் எங்களுக்கும் ஒரு ஆசை இருக்குது. அங்கே எப்படி சூழ்நிலை அமைதியோ அந்த மாதிரி செஞ்சு வந்து செய்வோம். இப்போ இவங்கெல்லாம் சிறப்பாக நடத்துகிறவங்களுக்கு நம்ம ஒரு வாழ்த்து சொல்லிடலாங்களா? திரு விஏபி சரவணன் ஐயா அவர்கள், ஜீவமணி ஐயா அவர்கள், வாழ்க வளமுடன் சொல்லுங்கள். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், நன்றி.